Sister Anne. Opening song, Palamalai Yen Mundu. மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி இதன் கொள்கிறேன் என்று சொன்னால்
என் வருத்தங்களை பற்றி பயமாயிருக்கிறேன். என்னை குற்றம் இல்லாதவனாக என்ன மாட்டீர் என்று அறிவேன். நான் பொல்லாதவனாய் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன? நான் உடைந்த உடை தண்ணீரில் மூழ்கி என் கைகளை சௌகாரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேர்ப்பு பள்ளத்திலே அமிழ்த்துவேன். அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அறுவதற்கும் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்கிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே? எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைத்து தக்கையிலேயே அவர் தமது விழாற்றை என்னை விட்டு அகற்றுவதாக அவருடைய பயங்கரம் என்னை தாங்க பண்ணாதிருப்பதாக அப்பொழுது நான் அவருக்கு கைப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய வேண்டும். அந்த மைக் எனக்கு வேணும். என் பையன் ஜாலியாக வரும். ஏ இருந்தால் வந்திருக்காண்டா. இரவிக்கீகங்கள் உபாகமம் 5:9. கர்த்தராய் இருக்கிற நான் பொறாமையுள்ள தேவனாய் இருந்து ஒரு நிமிஷம்னா இரவி உன் சவுண்ட் தான் கேதான் கேட்குதா? என்னாச்சு என்னாச்சு? என் சவுண்ட் மட்டும் தான் கேட்குதுன்றாரு. யார்? அலெக்ஸனா? என் சவுண்ட் மட்டும் கேட்கும். ஏன் இவர் பேசுறது கேட்காதா? கேட்காது. என்ன நீர நம்ம போட்டிருக்கேன். என்ன கொடுத்த கேட்குதுண்ணா? ஆமாம் பேசு. அதான் என் சவுண்ட் மட்டும் தான் கேட்குங்க. ஆமாம் ஒரே அடி திருப்பி பசங்க படிச்சேன். 5:9. கர்த்தராய் இருக்கிற நான் பொறாமையுள்ள தேவனாய் இருந்து. ஓகே, ஸோ இன்றைக்கி இறைவன் கீதத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய தேவன் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே பொறாமல் வைக்காதீங்க அப்படின்ற நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பொறாமையுள்ள தேவனாய் இருக்கிறேன்றதை நம்ம என்ன பார்க்குறோம், அவர் இங்கே அதில் சொல்கிறான்றதை பார்க்கிறோம். அப்போ தேவன் மட்டும் பொறாமல் வச்சுருந்தா அது கரெக்டாக? ஸோ அப்போ பொறாமனா அதோடைய சரியான அர்த்தம் என்ன? கண்டிப்பாக தேவன் இங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம நினைக்கிற பொறாமை இங்கே கிடையாது. அது மட்டும் நம்மளுக்கு இங்கே கிளியராக தெரியுது. அப்போ அந்த பொறாமைக்கான கரெக்டான காரியங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த இறைவன் கீதத்தில் நம்ம கற்றுக்க போகிறோம், நம்ம படிப்போம். மனிதன் தேவனை போல இதே வரிகளின் அடிப்படையில் வெறுப்பு மற்றும் பொறாமை கொண்டு இருப்பானால் அது சரியாக இருக்கும். ஓகே, ஸோ மனிதனோ இப்போ பார்க்கும்போது மனிதனோ இல்லை ஒரு புது சிருஷ்டியோ தேவனை என்ன பண்ணுறோம் இதே போல வரிகளில் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கீழே பார்க்க போகிறோம்ல, ஸோ கீழே நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இல்லை இந்த வசனங்கள் உபாகமம் பார்க்கும்போது அது மேலே இருக்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே வரிகளில் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்குறோம், பொறாமை அப்படின்றது கண்டிப்பாக எப்படி இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ என்ன இங்கே பார்க்குறோம், அடிப்படையில் வெறுப்பு மற்றும் பொறாமை. இன்னும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே பொறாமை மட்டும் கிடையாது, இங்கே என்ன போட்டிருக்கு, வெறுப்பு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது சரியாக வேறு இருக்குன்னு வேறு போட்டிருக்கு. ஸோ அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா நீங்கள் தேவனை போலவே நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்க, தேவனை போலவே சில விஷயத்தில் பொறாமையாக இருக்கிறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் அப்படின்றதை சொல்கிறாரு. அப்போ தேவன் எப்படி காரியங்களை வெறுக்கிறார், எப்படி பொறாமையாக இருக்கிறார்ன்றத நம்ம கீழே படிக்க போகிறோம், பார்ப்போம். நாம் தேவன் செய்வது போல பாவத்தை வெறுக்க வேண்டும், ஆனால் பாவியை அல்ல. ஓகே, ஸோ அப்போ இந்த வெறுப்புக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம பார்த்துறோம். ஸோ அப்போ வெறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் எதை வெறுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அவர் அந்த பாவியை கிடையாது, அந்த பாவத்தை தான். ஸோ ஏன்பா அப்படின்றது நம்ம என்ன பார்க்குறோம், ஏன் ஏன் மனிதனை வந்து பார்க்கும்போது அவர் வெறுக்கலை? இப்போ மனிதர்கள் எவ்வளோ பாவத்தை செஞ்சிட்ருக்காங்க, ஏன் இல்லை நம்ம புது சிருஷ்டிகளே பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம நிறைய பாவங்கள் செய்கிறோம், ஏன் நம்மளெல்லாம் வெறுக்கலை? ஏன் பொதுவாக பார்க்கும்போது அந்த பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது என்றைக்குமே நம்ம என்ன பார்க்குறோம், பாவத்தையும் நம்ம என்ன பார்க்குறோம், பாவியையும் பிரிக்க முடியாது அப்படின்னா தான் என்ன பண்ணுவார், அது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வெறுப்பார். ஸோ யார்ப்பா அதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னா நமக்கு சொல்லவே தேவையில்லை, சாத்தான். ஸோ அவனையும் பாவத்தையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு மனிதன் அவனை விழுந்து போன நிலைமையில் சில காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கான், இல்லை ஆதாமே பார்க்கும்போது சில அனுபவம் இல்லாத சில காரியங்கள்னால அதை பண்ணார்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால்தான் என்ன பார்க்குறோன்னா, நம்மளுக்கு அவருடைய கிருபையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்னப்பா படிப்பேன் அப்படின்னா, எப்படி தேவன் நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம நம்மளை வெறுக்கலை அந்த பாவத்தை தான் வெறுக்கிறாரோ, அதே போல் தான் நம்மளும் என்ன பண்ணணும், அது உலக மனிதனாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவத்தை தான் வெறுக்கணும், தவிர்த்து அந்த பாவியை கிடையாது. ஸோ அப்போ ஒருபோது நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா,
இவனை நான் வெறுக்கிறேன், இல்லை அவனை நான் வெறுக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. இவன் செய்கிற பாவத்தை நான் வெறுக்கிறேன், நான் அவனை வெறுக்கல. அப்படி தான் நம்மளுடைய தேவன் இருக்கிறார். அதனால தான் என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கு மனிதர்களுக்கே அனுகூலம் இருக்குது, நம்மளுக்கே இப்போ அனுகூலம் நிறையா இருக்குது. ஸோ அப்படி ஒரு கண்ணோட்டம் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட வெறுப்பு இருந்தால் மேலே படிக்கிறவள சரியாக இருக்கும். அப்போ வெறுப்புன்றது இப்படி நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவனது பொறாமை நீதி உள்ளது மற்றும் அது நிச்சயமாக நீதியான தண்டனையை பாவிக்கு கொண்டு வரும். ஓகே, ஸோ இப்போ பொறாமைக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஸோ தேவனுடைய பொறாமை வந்து என்ன பார்க்குறோம், ஆக்சுவலி வந்து பார்க்கும்போது நீதியானது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக என்ன பார்க்குறோம், அந்த பாவிக்கு அந்த நீதியான அந்த தண்டனையும் அவனுக்கு அது கொண்டு வரும். ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு சின்ன வாக்கியத்தை தான் நம்ம இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறனா, தேவன் என்றைக்குமே நீதியானவர். அப்படின்னா அவர் சில விஷயங்கள் எதிர்பார்க்குறாரு, அதனால தான் பொறாமைப்படுறார். அது நீதியாக இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக என்ன பார்க்குறோம், அந்த பாவிக்கு ஒரு விஷயம் தப்பாக போகிறோம் அப்படின்னா அதற்கான என்ன பார்க்குறோம், பனிஷ்மெண்ட்டு கொடுக்குற தண்டனையும் கொடுக்குறாருன்னா அது நீதியாக இருக்கு. ஏன்னா அவர் பொறாமை கொள்கிறார், அவர் உண்மையிலேயே அவருக்கு பொறாமை, அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா தண்டனையை அங்கே கொடுத்துருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சீதை நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது பார்ப்போம். வேறே தேவர்கள் நமக்கு இருப்பார்கள், ஆனால் நாம் அவரை பொறாமை கொண்டவராக கருத வேண்டும் என்று கூறுகிறார். ஓகே, ஆனால் பொறாமையானது கசப்பு தன்மை மற்றும் அது போன்ற பிற குணங்களுக்கு வீழ்ச்சியடைந்த மனதை உட்படுத்த மற்றும் பொறுப்பானதாக வழிவகுக்கும் போதே முறையற்றதாகிறது. ஓகே, ஸோ அப்போ பார்க்கும்போது எது முறையற்றதுன்றதை நம்ம கடைசியில் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் எதற்காகப்போ மெயினாக தேவன் வந்து அவர் பொறாமை கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரியும், சாத்தான்னு சொன்னதை அங்கே கேட்டதே அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணல, அவருக்கு உண்மையிலே பொறுக்க முடியல அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே போல் இந்த அந்நிய தேவர்களை மற்ற தேவர்களை அவங்க வந்து யாராவது வணங்கினாங்க அப்படின்னால அவர் பொறாமை கொள்கிறார் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போது தேவன் என்றைக்குமே என்ன பார்க்குறோன்னா பொறாமை கொள்கிறார், ஆனால் அது எந்த விதத்தில் வெளிக்காட்டுறாருன்றது தான் அங்கே பாயிண்ட்டு. ஸோ அப்போ ஒரு பொறாமன்றது எங்கே நம்மக்கிட்ட தப்பாக போகுது, ஏன் நம்மளுடைய பொறாமை நிறைய இடத்துல தப்பாக போகுது அப்படின்னா, நிறையா இடத்துல என்ன ஆகுது, ஒரு கசப்பு தன்மையை அது கொண்டு வருது. எனக்கு என்ன ஆகுது, இப்போ சகோதர மத்தியிலேயே எனக்கு இவங்களை பிடிக்காதுன்ற மாதிரி ஆகுது. இல்லை பார்க்கும்போது ஒரு உலக மனிதனை நம்மளால் என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல, இல்லை ஏதோ அவங்களை பார்த்தா ரொம்ப கேவலமாக நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணோம்னா அந்த கசப்பு தன்மையை கொடுக்குது. அப்படி தேவன் பண்ணலையே, அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணால் கண்டிப்பாக அது தவறானதுன்றதை பார்க்குறோம். அதே போல் இந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு என்ன பண்ணோம், இதை போல் சில காரியங்களும் அது உட்படுத்தும், அதற்கு காரியங்களை கொண்டு வரும். அப்படின்னா என்ன, அப்படின்னா ஒரு பொறாமல் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவன் மேலே கோவப்படுவேன். அப்புறம் அவனுக்கு பின்னாடி போய் நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு காரியங்களை நான் வேட்டு வைப்பேன். இல்லை பார்க்கும்போது அவனுடைய பேரை கெடுக்கிறதுக்கான காரியங்களை நான் பார்ப்பேன். இல்லை பார்க்கும்போது எப்போ தான் கேப்பு கிடைக்கும் அவனை நான் வந்து செய்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் என்னது, இந்த மனிதனுடைய வீழ்ச்சியின் காரியம். இப்படி தேவன் செய்கிறாரா, இப்படி தேவன் என்றைக்குமே என்ன பண்ணுறதில்ல, செய்யலை. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர் மேலே பொறாமை இருக்குது அப்படின்னால ஃபஸ்ட்டு கசப்புணர்ச்சி வருது. அந்த கசப்புணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, எங்கே கேப்பு கிடைக்குது, அவன் பேர் எப்படி கெடுக்கலாம் அப்படின்ற காரியங்கள் தான். ஒரு விழுந்து போன மனிதனுக்கு என்னாகுது, அந்த காரியங்கள் வருகிறது. அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தவறானது தான். அங்கே தான் அங்கே காரியங்கள் மாறுது அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த நம்முடைய தேவன் என்ன பார்க்குறோம், அவர் நாம் பொறாமையுள்ள தேவன் அப்படின்னு அவர் அறிக்கையிடும் போது அங்கே என்ன சொல்ல வராரு, அப்போ அது அந்த பொறாமைக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொறாமை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இங்கிலீஷில் வந்து நம்ம ப்ரைடுன்றது நம்ம சரி இந்த ப்ரைடு ஜெலசி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னொரு ஒரு வார்த்தை அது கரெக்டாக இருக்கும், என்னன்னா பொசசிவ்னஸ்னு சொல்லுவாங்களே. இப்போ பார்க்கும்போது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மேலே, இல்லை பார்க்கும்போது ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் மேலே, என் பையன் இப்படி தான் இருக்கணும், என் பையனுக்கு நான் இவ்வளோ செய்கிறேன்னு, இல்லை ஒரு பையனுக்கு அப்பா மேலே இருக்கும், இந்த மாதிரி இருக்கோம்ல, நான் இவ்வளோ பார்த்து செய்கிறேன், இப்படி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய யாவே அப்பாவுக்கு நம்ம மேலே எப்படி வந்து அந்த காரியங்கள் இருக்குது அப்படின்னா, டேய் நீ எந்துடா, நான் உன்னை எந்த அளவுக்கு நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த சுபாவத்தை நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். அப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன்னுடைய எல்லாம் பாசங்கள். ஸோ பாசம்னா நம்மளுக்கு தெரியும்ல, பாசன்றது என்ன,
இப்போ நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ பார்த்து பார்த்து செய்யும் கணக்கு வைப்போமா. இப்போ எனக்கு அப்பாவை பிடிச்சிச்சுன்னா, இல்லை நான் அப்பாவுக்கு இந்த விஷயத்தை செய்கிறேன் இல்லை அந்த விஷயத்தை செய்கிறேன் இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் பார்க்கும்போது கணக்கு வச்சு செய்வோமா? பாசம் அப்படின்றது இன்ஸ்டிங்க்டாக நம்மளுடைய இயல்பாகவே என்னாகும், காரியங்கள் வரும். ஸோ அப்போ தேவன் அதை போல தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறாரு, அவர்கிட்ட வைக்க சொல்கிறாரு. அப்போ பாசங்கள் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், நம்மளுடைய நம்பிக்கை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நீ என்ன பண்ண, அதை முழுசாக நம்பிக்கை வை, அதில் நீ திட நம்பிக்கையாக என்ன பண்ண, டோட்டலாக என்னை நம்பி வா. ஸோ அப்போ பொறாமை அப்படின்றது என்ன அப்படின்னா, என் கிட்ட தான் பா நீ இருக்கணும், நான் உன்னுடைய தேவன் பா, நீ என்னுடைய மக்கள் பா, நீ என்னுடைய பையன் பா, உந்த எல்லாத்தையுமே நீ என்ன பண்ண எனக்கு தா, என் சித்தத்தின்படி தான் நீ வாழணும், நீ வேறு எதுக்குமே நீ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா நான் என்ன பண்ணுவேன், உன் மேலே நான் பொறாமையாக இருக்கேன், உன் மேலே என்னது நான் பொறாமையாக இருக்கேன், ஏன்னா நான் உனக்கு இவ்வளோ செய்கிறேன், என்னுடைய அன்பை நான் உனக்காக இவ்வளோ என்ன பண்ணுறேன் உனக்கு கொடுக்குறேன். பார்க்கும்போது இன்றைக்கி எவ்வளோ பார்க்கும்போது தூதர்கள், அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனிதர்கள், இதை விட பெரிய அன்பை நம்ம ருசி பார்த்துட்ருக்கோம். அப்போது அந்த அன்புக்கு தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, டோட்டலாக உன்னுடைய அன்பை எனக்கு தா, உன்னுடைய பாசங்களை தா, உன்னுடைய குறிக்கோளை தா, உன்னோட டோட்டலாக இருக்கிற உன்னையே நீ தான்றதை கேட்குறாரு. அதற்கு கொஞ்சம் ஏதாவது நம்ம மாறி போகிறோன்னா கூட அவருக்கு ரொம்ப என்னது வருத்தம், அவருக்கு பொறாமை அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெறுக்கிறாரு. ஸோ இந்த வெறுக்கிறார் அப்படின்றத இந்த நம்ம பார்க்குறோம், இந்த உபாகமம் அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் நிறைய காரியங்களில் ஜோனத்துக்கு பிடிச்ச காரியங்கள் இருக்கிறது. ஸோ என்ன ஒரு இடத்துல நம்மளுடைய தேவன் சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீ ஒரு பலியை கொண்டு வர, நீ பலியை கொண்டு வர அப்படின்னா காலு லைட்டாக கேவலமாக இருக்குது ஆடுக்கு, இல்லை தலை வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, இல்லை பார்க்கும்போது கை ஒரு மாதிரி இருக்குது, இப்படி கொண்டு வருவியா? என்னது நீ உனக்கு வேறு ஏதாவது செய்யணும்னா நல்ல ஆடை கட் பண்ணுவல, நல்ல மாடெல்லாம் நீ கட் பண்ணுவல, எனக்கு வந்தால் இந்த மாதிரி வந்து நோய் உள்ள விஷயத்தை நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவன் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக என்ன பண்ணுவார்னா சத்தம் போடுவார், பயங்கரமாக வந்து நீ இப்படி பண்ணலான்னு வச்சுக்கோ அவ்வளோதான், நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம என்றைக்குமே என்ன பார்ப்போம்னா, தேவனை வந்து அன்பானவர், நீதி உள்ளவர், கருணை உள்ளவர் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்த அதிகாரத்தில் மட்டும், அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மட்டும் எப்படின்னா மிரட்டுறதை நம்ம பார்ப்போம். எப்படின்னா, நீ மற்றவங்கிட்ட பண்ணலை தம்பி, நீ உங்ககிட்ட நான் எதுவுமே வாங்க மாட்டேன், எனக்கு ஃபுல்லாக நல்ல காரியங்களை தா, சும்மா ஏதோ நீ பார்க்கும்போது எனக்கு சண்டே டைம் இருக்குது நான் தரேன், இல்லை பார்க்கும்போது எனக்கு இந்த டைம் ஓகே அதனால் நான் தரேன், இல்லை எனக்கு இந்தந்த காரியங்கள் எனக்கு பிடிக்கல அதனால் நான் தரேன், எனக்கு இந்தந்த விஷயங்கள் என்ன விட்டு கொடுக்க முடியும் நான் தரேன், இப்படியெல்லாம் எனக்கு தராத, எனக்கு நீ தர வேண்டியது செழுமையான காரியம். ஸோ அது என்ன இதுடா மலக்கி? ஸோ ஓகே, ஸோ நீங்கள் மலக்கி வந்து ஒன்று அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாலே கிளியராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் போய் படிச்சிங்கன்னா தேவன் ஒருத்தனை பயங்கரம் மிரட்டுற ஒரு வண்ணமாக இருக்கும். இப்போ தேவனை என்றைக்குமே எப்படி இருக்கும், கருணை உள்ளவர், நீதி உள்ளவர் இருக்கும். ஆனால் ஒரு புது சிஷ்ய, டேய் நீ இதை மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோயே உன் அவ்வளோதான், ஏன்னா அவ்வளோ நம்மளுக்கு செஞ்சுருக்காரு. அந்த மலைக்கீழ நம்ம போய் படித்தோம்னா ஒரு சின்னதாக நீங்கள் எதாவது கொடுத்தனா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அவ்வளோதான் பிளேட்டை விசிறி அடிப்புன்ற மாதிரி என்ன பண்ணிவிடுவோம், நம்ம பலியை நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்தளவுக்கு அதோடைய துணி இருக்கிறது. ஸோ அப்போ கிளியராக இங்கே பொறாமை அப்படின்றது என்னென்னா, நம்ம என்ன பார்க்குறோம், அந்த பொசிசிவ்னஸ், நீ எந்த நீ எனக்கு தா, உன்னுடைய எல்லாத்தையுமே எனக்கு தா அப்படின்றது தான் அதோடைய சாராம்சம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். புது சிருஷ்டி பார்க்கும்போது இந்த மாம்சத்தில் இருக்க, அப்ப மாம்சிக காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு, எப்படி செய்ய வேண்டியிருக்கு, அங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய இடத்துல கோட்டை விடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சதுல என்ன, எப்ப ஒரு புது சிருஷ்டியா என்னப்பா பண்ணணும், நான் வந்து த்ரூத்தை கேட்கணும், நீ வேறு என்னப்பா பண்ணுவோம், சகோதரங்கிட்ட நான் த்ரூத்தை பேசுவேன், வேறு என்னப்பா அப்படி நம்ம முழிப்போம். பாயிண்ட் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விவகாரங்கள், நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து, நம்ம வீட்டில் இருக்கிற காரியங்கள்லேருந்து, ஆஃபீஸ்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து, இல்லை ஃப்ரெண்ட்ஸில் நம்ம என்ன, நம்ம எப்படி அவங்க கூட உறவு வச்சுக்க போகிறோன்னு, இல்லை நம்ம என்ன முடிவுகள் எடுக்க போகிறோன்னு, நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயம் எல்லாத்தையுமே தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக வைப்பது, அதை மட்டுமே பிரதானமாக இருக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அது கீழே 1% கூட கம்மியாக ஏற்றுக்கவே மாட்டார்னா மாட்டவே மாட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ அவர் கிளியராக என்ன கேட்குறாருன்னா,
என் சித்தத்தை அறிஞ்சு அது மட்டும்தான் நீ செய்யணும். அதை செய்யலை அப்படின்னா நான் ரொம்ப உன் மேலே பொறாமையாக இருக்கேன், நீ இப்படியே பண்ணிருந்தனா எனக்கு செம்ம கோபம் வரும் அப்படின்றதை நம்மளுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார். இதை சர்வ வல்லவரினுடைய சுயநலம் என கருதக்கூடாது. ஏனென்றால் அவரது மேலான ஆளுமையும் வழிநடத்துதலின் கீழ் என்பது அவரது சிருஷ்டிகளுக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தையும் தற்போதைய வாழ்வின் காரியங்களில் மற்றும் கடமைகளில் பெரிதான அளவில் வெற்றியையும் மேலும் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின மற்றும் வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்திற்கு நம்மை முழுவதுமாக தயார் செய்கிறது. ஓகே, சோ இப்ப நான் ஒரு டோன்ல சொன்னேன், என்ன டோன்ல சொன்னேன், தேவன் நம்மள மிரட்டுறாரு, தேவன் இப்படி பண்ணானா செம்ம காண்டாயிடுவாரு, இல்ல அவருக்கு எவ்வளவு தேவைன்னா நீ ஃபுல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கணும், சில பேருக்கு வெளியே கேட்க எப்படி இருக்கும், இவ்வளவு தன்னலமான தேவனா, அப்ப என்னப்பா எப்படி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. ஏன்னா என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்குது குறைஞ்சபட்ச ஆராதனை, நம்ம அவ்வளவுதான், நம்ம பண்றது ஒண்ணுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம இன்னும் என்ன பார்க்கணும், நிறைய விஷயங்கள் செய்கிறோம், அது பரிபூர்ணமாக இருக்கா, நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம பார்க்கும்போது நிறைய எவ்வளோ இடத்துல நிறைய தவறுகள் இருக்கிறது. நம்ம கிட்ட அவர் கேட்கறதுனா உன் பெஸ்ட்டை தான்றதை கேட்குறார், உன் பெஸ்ட்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அது நியாயமானது தானே, எவ்வளோ நம்மளுடைய தேவன் நம்ம பண்ணுறதை விட அதிகமாக நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காரு, அது கண்டிப்பாக என்ன இல்லை சுயநலம் கிடையாது, அது உண்மையிலே நியாயமானது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஏன் இப்படி பண்ணுறாருன்றது தான் நம்ம கீழே பார்க்கிற காரியங்கள். ஏன்னா அவருடைய என்ன பார்க்குறோம், நம்மளுக்குன்னு அவருடைய ஏற்பாடுகள் என்றைக்குமே நம்மளுக்கு இருக்கிறது. அவர் நம்மளுக்கான ஏற்பாடு என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிறைய காரியங்களை அவர் வச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அந்த ஏற்பாடுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அவருடைய முன் ஏற்பாடுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தானே நல்லது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது சிருஷ்டி தேவன் சொன்ன பிரகாரம் கேட்டால் தேவனுக்கு நல்லதா அவனுக்கு நல்லதா, நம்மளுக்கு தான் நல்லது. நம்மளுக்கு நல்லதுன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு தான் சந்தோஷம். ஸோ பாயிண்ட் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்ம செய்யலைன்னா லாஸ் நம்மளுக்கு தான், இழப்பு நம்மளுக்கு தான். அப்போ இங்கே கிளியரான பாயிண்ட் என்னென்னா, அவருடைய ஏற்பாடே எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே இருந்தால் அவள் சித்தத்துக்கு இசைவாக இருந்தால் எல்லா காரியத்திலுமே நம்மளுக்கு நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா லாஸ் நம்மளுக்கு தான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு உலக காரியத்தில் நான் ஈர்க்கப்பட்டு நான் ஏதோ ஒரு இந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் சமரசம் செய்கிறேன், என்னுடைய அர்ப்பணிப்பை நான் சமரசம் செய்கிறேன் என் வீட்டுக்காக, என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காக அப்படின்னா கண்டிப்பாக என்ன பார்க்குறோம், அந்த புது சிருஷ்டி சந்தோஷமாகவே இருக்க முடியாது. என்னது, அந்த புது சிருஷ்டி அவன் உலகத்தான இருந்தால் கூட ஏதோ பண்ணிகிட்ருப்பான், அந்த புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அந்த புது சிருஷ்டின்றது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவி, அந்த ஆவிக்குரிய ஜீவி என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ அவன் நல்லதுக்கு தான் இது கீழே வான்றத நம்ம கிட்ட கேட்குறாரு. அதே போல் இப்படி பண்ணானா அவனுடைய அநேக கடமைகள் எப்படி இருக்கான், அதிக அளவில் அவன் வெற்றியை அவன் ருசி பார்ப்பான். அவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் விவகாரங்களிலுமே அது நிறைய காரியங்கள் எப்படி இருக்கும், வெற்றியை தேவனுடைய இசைவாக இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, இனிமேல் வரப்போகிற காலத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய மகிமை எவ்வளோ பெரிதானது, நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரிதானது, அதற்காக தான் இப்போது ஆயத்தம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் வாக்கு தத்தமும் அவர் செய்திருக்கிறாரு. ஸோ இதுதான் நேத்து செஷனில் ஒரு பாயிண்ட் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போது சூரிய ஒளி போலவே நம்மளுடைய ஆண்டவருடைய அந்த ஒரு மகிமையை வந்து நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் அடிப்படைகளில். ஸோ அப்போ என்ன பார்க்குறோம்னா சூரியன் அப்படின்றது எவ்வளவோ தூரம் அங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இங்கேருந்துட்டு நான் பூமியிலேருந்து நான் சூரியனை பார்த்தேன்னு சொல்கிறோம், உண்மையிலே நம்ம சூரியனை பார்க்குறோமா, சூரியனை இங்கேருந்து ரொம்ப பார்க்குறோம், அதோட கதிர்கள் தான் என்ன ஆகுது, அதையே சில வாட்டி நம்ம டைரெக்டாக பார்த்தா கண் எப்படி இருக்குது. அப்போது சூரியன்றது அங்கே இருக்குது, அது கிட்ட போயிருந்தால் நம்மளால் உயிர் வாழ முடியுமா, ஒன்றுமே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ சூரியனுக்கே அதோடைய பிரகாசம் இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண காரியம் எப்படி இருக்குன்னா அதை காட்டிலும் ரொம்ப பெரிய மடங்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இருப்போம், நம்மளுடைய பிரகாசமே எப்படி இருக்க போகுது, இப்போ சூரியன் நம்ம கண்ணை பார்க்கும்போது இப்படி இருக்குன்னா நம்மளை என்ன பார்க்குறோம், எந்த மனிதர்களும் இல்லை பார்க்கும்போது அது ஆவிக்குரிய ஜீவிகளுக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. அப்போ அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்குறாரு. நம்ம பலிகள் இப்படி நம்ம கேவலமாக பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பாக மிரட்டதெல்லாம் செய்வார், கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டார், தூக்கி தான் விசிலடிப்பார். அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன கிளியராக பார்க்குறோன்னா அவர் பொறாமை உள்ள தேவன்,
அவர் கேட்குற வண்ணமாக நம்ம பலி செலுத்தினால்தான் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு அதுதான் நல்லதாக இருக்கும் அப்படின்றதை இந்த இறைவன் கீதத்தில் நம்ம பார்த்து முடிக்கிறோம். சகோதரரே, நம்ம அடுத்த செஷனை கடந்து செல்கிறோம். ஸோ கடந்த வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அர்ப்பணிப்பு அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா அடுத்த பகுதிக்கு, அதாவது அர்ப்பணிக்கு பின் என்ன நடக்கும், அதாவது அநேக சோதனைக்குள்ளாக நம்ம வர இருக்கிறோம். ஸோ அந்த பகுதிக்குள்ளும் நேரம் இருந்தால் நம்ம செல்லலாம். அதற்கு முன் சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ கடந்த வாரங்களாக நம்ம பார்த்துட்ருக்கிற சில விஷயங்களை நாம் கொஞ்சம் ஒரு ரீவைண்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய காரத்துக்குள்ளே போவோம். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அர்ப்பணிப்பு என்பது எவ்வாறாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம முதல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் தாங்கள் செய்கிற ஒரு வேலைக்கு இல்லை ஒரு ஊழியத்துக்கு தங்களையே அவர்கள் அர்ப்பணித்ததுனால அதை தான் என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா, தேவனுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கோன்ற ஒரு தவறான எண்ணத்தோடு இருக்கிறாங்க. உண்மையிலே அவர்கள் அநேக வேலைகளை செய்கிறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க. அந்த வேலையில் ஊழியத்தில் அவர்கள் தங்களுடைய ஜீவனையை கூட இழக்கிறாங்க, முழு மூச்சாக அதை இறங்க செய்கிறாங்க. உண்மையிலே அந்த வேலைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த அர்ப்பணிப்பு என்ன ஈடாகாதுன்னா, தேவனுக்கு அர்ப்பணித்ததுக்கு அது வந்து இணையாகாது, ஈடாகாது. ஆனால் அவங்க என்ன யோசித்துட்டு இருக்கிறாங்கன்னா, இப்படியாக ஒரு வேலையை செய்வது தான் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, அதுதான் தேவனுக்கு செய்கிற ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் அநேக கிறிஸ்தவர்களும் அவ்வாறான ஒரு கருத்தில் தான் இருக்கிறாங்க. உண்மையிலே அவர்களுடைய அர்ப்பணிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒருவேளை அவர்களுடைய வேலையில் இருக்கலாம், இல்லை அவர்களுடைய குடும்பத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கலாம், இல்லை அவர்கள் இருக்கிற அந்த ஒரு சபையை கட்டி எழுப்புவதற்கு அநேக காரியங்களை அர்ப்பணித்திருக்கலாம். இன்னும் சில இடத்துல என்ன பார்த்தாங்க, ஏழைகளுக்கு செய்யலாம், இல்லை வந்து அந்த சொஸ்தமாகிற காரியங்களுக்கு அவர்களை போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் செய்வதற்கு, இல்லை சிறைச்சாலையில் போய் ஊழியம் செய்வதற்கு, அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வது, இப்படி சமுதாய சில சேவைகளை கூட செய்து அவங்க என்ன யோசிச்சுட்ருக்கிறாங்கன்னா, இதுதான் தேவனுக்காக நாங்கள் செய்கிற ஒரு ஊழியம், இந்த ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், தேவன் ஏற்றுக்கொள்கிறார், இதுதான் நான் அர்ப்பணித்த வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது எதையுமே நாம் தவறு என்று சொல்லவில்லை. இது எல்லாமே அதனுடைய வழியில் வந்து அது சரியானது தான், நன்மையானது தான், நன்மை பயக்கிற ஒரு காரியமாக தான் இருக்குது. ஆனால் இதுவும் ஆண்டவருக்கு பின் செல்கிற ஒரு அர்ப்பணிப்பும் ரெண்டும் ஒன்று கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஊழியெல்லாம், பொது ஊழியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க, தங்களையே அர்ப்பணிச்சிருக்காங்க, அநேக இந்த காரியத்தில் அவர்களுடைய குடும்பத்தை கூட தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் சில பேர் வந்து அந்த ஊழியத்தில் தங்களுடைய ஜீவனை கூட இழந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்புக்கு இணையாகுமா அப்படின்னா, அது இணையாகாது. அப்போ அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுருக்கமாக நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய எஜமான் என்ன செய்தாரோ அதை செய்கிறது தான் அர்ப்பணிப்பு. அப்போ நம்மளுடைய எஜமான் நம்மளுடைய முன்னோடி என்ன செஞ்சு காமிச்சார் அப்படின்னா, என்னுடைய சித்தத்தை நான் செய்ய வரல, பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்தேன் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். அப்போ உண்மையான அர்ப்பணிப்புனா அதை செய்வது தான். அப்போ நமக்குன்னு எந்த ஆசா பாசங்கள் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருப்பது தான் அப்படிப்பட்ட சித்தத்தை மறிக்க கொடுக்கும் அர்ப்பணிப்பு. அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய முடிவெடுக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதில் எதுலையுமே நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் சொந்த விருப்பு வெறுப்புகள் அடங்கி இருந்துச்சுன்னா, அது நம்மளுடைய சித்தம் இன்னும் மறிக்கவில்லை என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அப்போ உண்மையிலே அந்த சொந்த காரியங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகள் இல்லாத ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா, அந்த முடிவு எதன் அடிப்படையில் எடுக்கப்படணும்னா, தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும். அப்படி எடுக்கப்பட்டால் நம்மளுடைய சித்தம் மறிக்கப்பட்டதாக அங்கே நம்ம பார்க்கலாம்.
அப்போது அநேகர் இவ்வாறாக ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நான் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறேன், அப்போ எனக்கு தேவன் வெகுமதியை கொடுப்பாரு அப்படின்னு எண்ணிக்கொண்பது சரியான காரியம் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். பேர் கிறிஸ்தவ சபைகள் இன்னும் சில இப்போ பார்க்குறோம், பேர் வேதாகமானவர்களும் இப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. நாங்கள் இங்கே போய் பிரசங்கம் பண்ணுறோம், அங்கே போய் கன்வென்ஷன் வைக்கிறோம், இதனால் தேவன் எங்களுக்கு ஒரு வெகுமதியை கொடுப்பாரு அப்படின்னு அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் கொடுக்குற வெகுமதி எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய சித்தத்தை நீங்கள் மறிக்க கொடுக்கும்போது தான் அதற்கேற்ற வெகுமதியை தேவன் வேதாகமத்தில் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்போ சித்தத்தை மறிக்க கொடுக்காம நாம் என்ன காரியத்தை செஞ்சாலும் அது தேவனுக்கு ஏற்புடையதாக இல்லை. அப்போ சித்தத்தை மறிக்க கொடுக்கும்போது அதில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, வந்து ரோமர் 12:1 என்னங்க வாஸ்தவம் அன்றி படிச்சிருங்க போது, ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவன் ஏற்கத்தக்க ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ போதும், அதுக்கப்புறம் நம்ம தான் தெரியும் இது குறைந்தபட்ச ஆராதனை. அப்போ தேவனுக்கு ஏற்புடைய ஒரு பலியாக அது செலுத்தப்படும். அப்போ தேவனுக்கு ஏற்புடையது எப்போ ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை மறிக்க கொடுத்த பிறகுதான் அது தேவனுக்கு ஏற்புடைய ஒரு பலியாக இருக்கிறது. இல்லாமல் நம்மளுடைய சுய சித்தத்தின் பிரகாரம் நாம் என்னதான் நம்மளுடைய ஜீவனையே நம்ம கொடுத்தா கூட அது தேவனுக்கு ஏற்புடைய பலியாக இல்லை என்பது தான் வேதாகம் தெரியுது. நீங்கள் தேவனுக்கு சித்தத்தை மறிக்க கொடுத்து விட்டு அவருடைய சித்தத்தை செய்யும்போது அதன் மூலமாக அந்த காரியங்களை செய்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்க, அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது அப்படின்னு. அப்போது ஒருத்தன் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அவனுடைய சித்தத்தை முழுமையாக சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனையோ சேனல் நம்மளுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். நான் சொன்ன வேலைன்னு ஒரு சேனல் போகும், குடும்பம்னு ஒரு சேனல் போகும், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள்னு ஒரு சேனல் போகும், என்னுடைய மனைவின்னு ஒரு சேனல் போகும், என்னுடைய பெற்றோர்னு ஒரு சேனல் போகும், இப்படியாக அநேக சேனல் வந்து நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அப்படியே ஆஃப். அந்த ரேடியோவில் என்ன தான் எடுப்போம் அப்படின்னா ஒரே ஒரு சேனல் தாங்க எடுப்போம், அது தேவனுடைய சித்தம். அந்த சேனல் மூலமாக என்ன தகவல் கிடைக்குதோ அதை நம்ம என்ன பண்ணுவோங்க செய்வோம். அப்போ அந்த சேனல் மூலமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன்னுடைய குடும்பத்தை நீ நடுத்தரில் ஊட்டினா உனக்கு வேலையே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லும். அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோங்க, குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை செய்கிறோம். அந்த சேனல் என்ன சொல்லும் அப்படின்னா, எப்பா நீ வந்து உழைச்சி சம்பாதிக்கலைன்னா நீ சாப்பிடவே முடியாதுப்பா, முதல்ல போய் வேலையை போய் செய் அப்படின்னு சொல்லும். அந்த சேனல் சொல்கிறது பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோங்க, வேலை செய்து நாம் சாப்பிட வேண்டும். இப்படி தான் நம்மளுடைய வார்த்தையை மாற்றி கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா டைரெக்டாக அந்த சேனலுக்கு என்ன பண்ணிடுறோம், வேலை அப்படின்ற சேனலுக்கு போயிடும். அந்த வேலை சேனல் என்ன சொல்லுதோ அதை போய் நம்ம செய்கிறோம். குடும்பம் அப்படின்ற ஒரு சேனல் போயிடும், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய ஆசை என்ன அதன் பிரகாரம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். உண்மையில் அப்படி நாம் செய்ய முடியாது. மாறாக தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த காரியங்களை செய்யணும். அப்போது நம்மளுடைய சித்தத்தை முழுமையாக நம்ம மறிக்க கொடுத்துட்டோம்னா, அப்போ நமக்கு சித்தமே இல்லையே என்ன செய்கிறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், சித்தத்தை தேட வேண்டும், தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்ற அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் போய் அப்போ நாம் இந்த காரியங்களை தேடணும், அடிக்கடி நாம் வரணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சித்தத்தை மறிக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோங்க, வேதத்தில் தேடலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பழையபடி நமக்கு இருக்கிற சித்தத்தை தான் நம்ம மறுபடியும் பயன்படுத்துவோம். ஏன்னா நமக்கு அது தெரியாது, வேறு எதுவும் தெரியாது என்ன செய்யணும்னு. அப்போது தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணிருக்கோம், அடிக்கடி வேதத்தில் நாம் போய் அதில் ஆராய வேண்டும். இந்த கருத்து என்ன, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆராயும் போது தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அப்போது அநேகர் இப்படியாக நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறோம், இல்லை இந்த சிறைச்சாலை ஊழியம் செய்யும், இல்லை என்னுடைய குடும்பத்துக்காக நான் மாடா தேயிறேன், ஓடா தேயிறேன், இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நான் இவ்வாறாக நான் கட்டி எழுப்புகிறேன் அப்படின்ற அநேக வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்பா நீங்கள் கொஞ்சம் போய் என்ன பண்ணுங்கள், வேதாகமத்தில் அவருடைய சித்தம் என்ன சொல்லுதுன்னு போய் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ அதில் தேடி பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோங்க, அதில் எடுக்கிறோம். அந்த ஒரு சில வசனங்கள் என்ன சொல்லுதுங்க, முதல்ல ஒன்று தெஸ்லோனிக்கர் 4:3 பார்த்தோம் சென்ற வாரம் அப்படிங்கிறது. ஒன்று தெஸ்லோனிக்கர் 4:3 உலகத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அப்படி அந்த சித்தம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ உலகத்தான் கிடையாது, நம்ம உலகத்திலிருந்து நாம பிரித்தெடுக்கப்பட வேண்டும். நம்ம உலகத்தோடு இசைவாக வாழ முடியாது, உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது, உலகம் ஒரு போக்கில் போகுது, நாம் எதிர்போக்கில் போயிட்டு இருக்கோம், இப்படின்ற காரியங்கள்லாம் முதல்ல நம்மளுடைய மனதில் வர வேண்டும். நம்ம மற்றவர்கள் போல, அது ஒருவேளை நம்மளுடைய சொந்த வீட்டாராக இருந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவர்களோட இசைந்து வாழ முடியும். ஏன்னா அவர்கள் உலகத்தான். ஒருவேளை அது நம்மளுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்மளுடைய பெற்றோராக இருக்கலாம், ஏன் நம்மளுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம், நம்மளுடைய அக்கா தங்கச்சிகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஆனால் கடைசியில் அவங்க யாருங்க, உலகத்தார். அப்போ உலகத்தோடு நாம் இசைந்து வாழ முடியாது என்பது நம்மளுடைய மனதில் நிற்க வேண்டும். அதன் பின்பு இன்னொரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கலாத்தியர் 6:10 சொல்லுது. கலாத்தியர் 6:10, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்போ என்ன பண்றோம், இந்த பிரித்தெடுக்கிற வேலையை நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்றோங்க, எல்லாரையும் குற்றப்படுத்தி கொன்று எல்லாரையும் காயப்படுத்தி வாழுவது நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. மாறாக எல்லாருக்கும் நன்மை செய்து வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கு. அதில் முதன்மையாக யாருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா, சபை மக்களுக்கு. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்மளை, இது எப்படிங்க நான் செய்கிறது, எப்படி நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது, எப்படி சபை மக்களுக்கு ஒரு நன்மை செய்கிறது அப்படின்னா, அதுக்கு இன்னொரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சபை கூடு வருவதை விட்டு விடாது. எங்கே படுத்துங்க, எபிரேயர் 10:25, சபை கூடிவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லப்படவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப நாளானது சமீபமா இருக்கும்போது இன்னும் அதிகமாக நாம கூடுகையும் வந்து இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஒருத்தரை ஒருத்தரை நாம பார்த்து கொள்ள வேண்டும், பேசி கொள்ள வேண்டும். அப்போ இந்த பார்த்து கொள்வது பேசி கொள்வது அப்படின்றது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. அப்போ ஒன்றாக நம்ம வரும்பொழுது எதற்காக நம்ம ஒன்றாக வருகிறோம், எதற்காக நம்ம கூடணும், மறுபடியும் அவரை பற்றி புறம் பேசுறது, இவரை பற்றி அவரை புறம் பேசுறது அப்படியா, அதற்கும் வேத வாசனை என்ன சொல்லுதுன்னா, கட்டி எழுப்புவதற்கு. மகா பரிசுத்த விசுவாசத்தில் நம்மை கட்டி எழுப்ப வேண்டும். நம்மை நாமே கட்டி எழுப்புவது மாத்திரம் இல்லை, சகோதரர்களையும் அதே மாதிரி மகாபரிச விசுவாசத்துல நாம கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் நாம யூதால படிச்சோம், யூதா 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு போதும். ஸோ அப்போ மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள் நம்ம என்ன பண்ணுங்க, உறுதிப்பட வேண்டும், அதுல கட்டப்பட வேண்டும் அப்படின்ற காரியங்கள். இப்ப பாருங்க, சும்மா ஒரு வேதாகமத்துல ஒரு கிளான்ஸ் விட்டாலே நமக்கு என்ன வந்துருச்சுங்க, இப்படி தேவனுடைய சித்தம் அழகாக அதில் தெரிகிறது. அதில் இன்னும் நீங்கள் மும்முரமாக அதில் ஆழ்ந்து நீங்கள் தியானித்தீங்க என்றால் எவ்வளவு சித்தங்கள் உங்களுக்கு அதில் வெளியாகும். நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கக்கூடாது, எது செய்வது தவறு, எது எது நீதியானது, எது தேவனுக்கு பிடிக்கும், எது தேவனுக்கு பொறாமையை கொடுக்கும், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நம்மளால் வந்து வேதத்தின் அடிப்படையில் நம்மளால் கொண்டு வர முடியும். அது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு ஏற்றாற் போல, அவருக்கு பிரியமுள்ளது போல, அவருக்கு ஏற்புடையதாக நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் ரோமர் பணத்தில் பார்த்தா அவருக்கு ஏற்புடைய ஒரு பலியாக நாம் செலுத்த வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்களை குறித்து நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோங்க, சில நிருபங்களை நாம் பார்த்தோம். சகோதரர் ரசலுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அநேகர் கடுதாசி மூலமாக சில கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க, இல்லை தங்களுக்கு நடந்த சில அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படின்ற பார்த்தோம். அதில் ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்டிக்கல், அதாவது ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்ற ஒரு கட்டுரை, கட்டுரை வந்து அங்கே இருந்தது. அதில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு நேஷ்னல் எஸ்எஸ் டீச்சர் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வேலைக்கு அர்ப்பணிப்பது தான்
அவர்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அது நம்ம பார்த்தோம். அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த அந்த ஒரு அமைப்பில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணி, அது தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதுனா என்னன்னா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வேலையை ஒரே மனதோடு ஒரு நோக்கத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா, முழு முயற்சியோடு செஞ்சீங்கன்னா, அதுதான்ப்பா நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது அப்படின்ற சொல்லி ஒரு கட்டுரையை அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னமோ என்ன சொல்லியிருந்தாங்க, ஏப்பா நீங்கள் வந்து உங்களுடைய மாணவர்களுக்கு போதிக்கும்போது உங்களுடைய வேலையில் நீங்கள் அர்ப்பணிப்பு இல்லாமல் போதிச்சிங்கன்னா மாணவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஆசிரியர் வந்து தன்னை வேலைக்கு அர்ப்பணித்த ஒரு ஆசிரியர் இல்லை அர்ப்பணிக்காத ஆசிரியர் சொல்லிட்டு அவங்க ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் அர்ப்பணிப்பை நீங்கள் காமிக்கணும். அப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா தேவன் உங்களை பிரதிஷ்டை செய்வார், தேவன் அந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்வார். அப்போ நீங்கள் முதல்ல அர்ப்பணிப்புங்க, தேவன் உங்களை பிரதிஷ்டை செய்வார். அப்படிப்பட்ட அநேகர் தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வெற்றிகரமாக ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டுரையை நாம் பார்த்தோம். அந்த ஆத்தும ஆதாயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, வேலையில் அவர்கள் அர்ப்பணிப்போடு இருந்ததுனால தான் இப்படியாக ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு கட்டுரையை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன பார்த்தோங்க, இன்னும் சில கடுதாசிகள் சகோதரர் ரசலுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு கடுதாசி என்னங்க, ரகசிய அமைப்புகள், இவைகளை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அநேகர் அந்த இப்போ நம்ம அமைப்புகள்லாம் சிலர்லாம் ஓப்பனாக சொல்கிற அமைப்புகள் இப்போ பார்க்குறோம், லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, இதெல்லாம் வெளியில் தெரிகிற அமைப்புகள். இன்னும் சில அமைப்புகள் வெளியில் பேரை சொல்ல முடியாத அமைப்புகள், அதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருங்க, அதை சகோதரர் ரசலுக்கு எழுதுறாரு, நாங்கள் இந்த அமைப்பில் இவ்வளோ வருஷமாக இருந்தோம், அந்த அமைப்பு அநேக காரியங்களை எங்களுக்கு செய்ய சொல்லிச்சு, ஒரு அழகான ஒரு அமைப்பாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இப்படி செய்யணும், ஏன்னா பழைய காலத்தில் நடந்த சில காரியங்களை வச்சு இப்படி நடக்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அநேக வழிமுறைகள் எல்லாம் பண்ணி காமிச்சிச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாத்தானுடைய வேலை கூட மிகவும் அழகாக சில இடத்துல இருக்குது. எதன் அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு உலகத்தின் அடிப்படையிலிருந்து பார்க்கும்போது சாத்தானுடைய வேலைப்பாடுகளே அப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல தான் இந்த அமைப்பினுடைய அந்த ஒழுங்குமுறைகளும் மிகவும் அழகாக இருந்தது. எதன் அடிப்படையிலாம், சாத்தானுடைய அந்த உலகத்தின் அடிப்படையிலிருந்து பார்க்கும்போது அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் எழுந்திருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தார்னா, நான் இதை விஷயம் தெரியாமல் இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அமைப்பில் நான் இருந்திருக்கிறேன், அந்த அமைப்பில் இருந்து தான் இந்த காரியங்கள் வந்து இப்படி போதனிக்கப்படுகிறது அப்படின்றது எனக்கு தெரிகிறது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அமைப்பில் இப்போ நான் இல்லை, அந்த அவ்விசுவாசிகளோடு நான் இப்பொழுது ஒன்றாக நான் இல்லை, நான் அங்கேருந்து இப்போது வெளியில் வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கூட அந்த அமைப்பில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், பாவம் அவர்களுக்கு இந்த உண்மையான காரியங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சகோதரர் அங்கே எழுந்திருந்து பார்க்கணும். அடுத்தது இன்னொரு ஒரு கடுதாசி என்ன பார்த்தாங்க, அவரும் அதே மாதிரி அதே அமைப்புக்குள்ளே இருந்தார். அதில் எப்படி போயிருக்கிறார் அப்படின்னா, இது கிறிஸ்தவ மதத்தில் சார்ந்தது அப்படின்ற எண்ணத்தோடு என்ன பண்ணிட்டாருங்க, இந்த அமைப்பில் போய் சேர்ந்துட்டார். ஏன்னா அவங்க சொல்லும் போது அப்படி சொல்லிப்பாங்க, எல்லாரும் மரதமாக இங்கே வர்றாங்க, கிறிஸ்தவங்களாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் அதன் அடிப்படையில் இவர் போயிட்டார். உள்ளே போன பிறகு தான் தெரியுது அது மிகவும் தவறுகள் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் உள்ளே போனால் வெளியில் என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது, அப்படியே அப்படியே சந்து சந்து சந்தா போகிற மாதிரி அப்படியே அத்தனை தவறுகள் அதில் அடங்கி இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை அந்த அமைப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஒரு ஆத்மாவை கூட அது மரணத்திலிருந்து அது காப்பாற்ற முடியாது. அதுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இதை நான் வந்து சும்மா சொல்கிறேன்னு யோசிக்காதுங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் 7 வருட காலம் அந்த அமைப்புக்குள்ளாக நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். அதில் எந்த விதத்திலையும் வந்து அது தேவனுடைய காரியங்கள் அதில் இல்லை. தேவனுடைய பிள்ளைக்கு அதில் நேரத்தையோ இல்லை பணத்தையோ செலவிடுவதற்கான எந்த ஒரு ஆதாரமோ அதில் இல்லை. இது பூமியிலிருந்து வந்த ஒரு அமைப்பு, பூமியிலிருந்து வந்தது எதுவுமே சுத்தம் இல்லது, பரத்திலிருந்து வருகிறது தான் சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. கண்டிப்பாக இது வந்து ஒரு கிறிஸ்தவத்தை சார்ந்தது கிடையாது அப்படின்ற ஒரு சகோதரர் அசலுக்கு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அர்ப்பணிப்பை பற்றி அவர் எழுதியிருந்தார்.
கேட்டிருந்தார் முதல்ல சகோதரர் ரசல் கிட்ட, சகோதரரே நீங்கள் நிறைய காரியங்களை எழுதும்போது அந்த காரியங்களுடைய பின்னணி அர்ப்பணிப்பை பற்றி தான் நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க. ஒரேடியாக நீங்கள் வந்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை பற்றி நீங்கள் ஒரு பத்தியை நீங்கள் எழுதுனீங்கன்னா அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுவும் இந்த காலத்தில் அநேக சோதனைக்குள்ளாக நாங்கள் இடப்படுகிறோம். அந்த டைமில் அர்ப்பணிப்பை பற்றி ஒரு பத்தி எழுதுனீங்கன்னா அது மிகவும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்தை அங்கே வெளி சொல்லியிருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அர்ப்பணிப்புனா நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாத்தையுமே கொடுக்கறது, நம்மளுடைய நேரமாக இருக்கட்டும், நம்மளுடைய பணமாக இருக்கட்டும், நம்மளுடைய பலனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் ஒரு முழுமையான அர்ப்பணிப்புன்னு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தை நிறைய பேர் உணர்ந்தே இல்லை. நமக்கு தேவனுடைய அந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்கிற சந்தர்ப்பத்தை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோங்க, பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் இப்படி நமக்கு கிடைச்ச அது மாபெரும் ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச எதுவான ஒருவேளை நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப சின்ன காரியமாக இருக்கலாம், ஒன்றுமே ஒரு கவுண்டே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த காரியத்தை கூட நம்ம கொடுப்பது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது அப்படின்றத அவர் சொன்னார். இன்னும் என்ன சொல்லியிருந்தார்னா, ஒரு சகோதரியை பற்றி அவர் என்ன பண்ணியிருந்தாருங்க அந்த நிருபத்தில் அவர் எழுதியிருந்தார். அந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் தங்களைத்தானே முழுமையாக தேவனுக்கு என்று அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆனால் அர்ப்பணித்த பிறகு அவர்கள் ஒரு இடத்துல போய் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அமைப்பை பற்றி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ரொம்ப புகழாரம் அதில் சூட்டிட்டு அதனுடைய கொள்கைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அமைப்பை நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய வருமானத்தில் நான் அதை வந்து அதற்கு தேவையான காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சகோதரிக்கிட்ட போய் அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பா அது வந்து அர்ப்பணிப்பு வந்து அவ்வாறாக இல்லை, ஒருவேளை அந்த அமைப்பு நல்ல அமைப்பாகவே இருக்கட்டும், அதை பற்றி நாங்கள் குறையெல்லாம் சொல்லலை, அது நல்ல அமைப்பாக இருந்துட்டு போதும், ஆனாலும் உங்களுடைய அழைப்பு அது வேறு விதமான அழைப்பு. நீங்கள் அழைப்பு என்னென்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு ஓடுகிற ஒரு அழைப்பு. அப்போது உங்களுடைய நல்ல ஆரோக்கியம், உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம், இன்னும் என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை நீங்கள் இப்போது அனுபவிச்சு கொண்டிருக்கீங்களோ இதெல்லாம் யாருக்கிட்டருந்து பெற்றுக்கொண்டீங்க, ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டு. அப்போ மறுபடியும் அங்கே யாருக்கு தரணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் தானே தரணும், ஆனால் அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பூமிக்குரிய ஒரு அமைப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அர்ப்பணிப்பதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையை நடத்தவில்லை அப்படின்றத அவர் அங்கே எழுதியிருந்தார். அந்த சகோதரன் வந்து, நாம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் எங்களுக்கு வெளியானதுக்கு நமக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், ஏன்னா இவ்வளோ தெளிவாக தேவனுடைய திட்டத்தை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் வந்து கடுதாசியில் எழுதியிருக்காரு. அதுக்கு சகோதரர் ரசல் என்ன ரிப்ளை மறு உத்தரவு அங்கே சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் என்ன எழுதணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அர்ப்பணிப்பை பற்றி நீங்களே அழகாக வந்து தெளிவாக அங்கே எழுதி விட்டீர்கள் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் ஒரு கடுதாசி பார்த்தோம். கடைசியாக இன்னொரு கடுதாசி என்ன பார்த்தாங்க, அது மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது, புகையிலை. புகையில் ஒரு ஒரு யங் சகோதரர், அதாவது வந்து ஒரு வாலிப ஒரு சகோதரர் என்ன பண்ணாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார். புகையிலை பிடிக்கலாமா, அதை சாப்பிடலாமா அப்படின்ற சில கேள்விகளை அவர் கேட்டிருந்தார். அதற்கு சகோதரர் ரசலுடைய விடை எவ்வாறாக இருந்ததுனா, எப்பா வேதாகமத்தில் புகையிலை பற்றி எதுவுமே இது தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனாலும் அசுத்தம் செய்கிற எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது அப்படின்னு வேதாகமம் பொதுவாக அதை பேசுகிறது. அதனால் அந்த புகையிலையை உனக்கு எவ்வளவு வேணுமாலும் நீ சாப்பிடலாம், எவ்வளவு வேணுமாலும் நீ ஊதிக்கலாம், ஆனால் அந்த ஊதுறதும் சாப்பிட்றதும் அது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய சரீரத்துக்கும் அது நன்மை பயக்கிறதா இருக்கணும், உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது நன்மை பயக்கிறதா இருக்கணும், அதுவும் இது எல்லாமே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், நீ எவ்வளோ வேணாலும் புகையிலே சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் புகையிலே பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு விடையை அவர் சொல்லியிருந்தார். அதற்கான சில வசனங்களையும் அவர் சொல்லியிருந்தார். நாம் எதை செய்தாலும், அது குடித்தாலும் புசித்தாலும்
தேவனுடைய அந்த அப்படி தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்யணும் அப்படின்ற வசனத்தையும் அவர் அங்கே சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அப்போஸ்தல் பவுல் சொல்கிறதையும் வந்து நம்ம மாம்சத்துலேயும் ஆவிலையும் இருக்கிற எல்லா அசுசைகளையும் நாம் நீக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சகோதரர் ரசல் அவருடைய அந்த கடுதாசியில் அவர் எழுதியிருந்தார். அப்போ முடிவரைவில் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது நானாக இருந்தேன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க புகையில் வந்து சாப்பிடலாமா வேணாமா, இதே நானாக இருந்தேன்னா, நான் மட்டும் இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா மற்ற சகோதரர் கிறிஸ்தவர்கள் கூட என்ன யோசிப்பாங்கன்னா, இப்படிப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தையை அவர்கள் தியானித்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு யோசித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த புகையிலைய தேவனுடைய மகிமைக்கோ இல்லை அவர்களுடைய சுய பிரயோஜனத்துக்கோ எந்த விதத்திலையும் அதை சாப்பிட்டாலும் சரி அதை புகையாக விட்டாலும் சரி அது மகிமையாக இருக்கோன்றது எங்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா யோவானோ என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரிக்க கடவன் அப்படின்னு வரை எழுதியிருக்கிறாரு. அப்போது நம்ம ஆண்டவரை வந்து எப்படி சுத்தமுள்ளவராக பார்க்குறோம், எவ்வளோ பரிபூர்ணமாக பார்க்கணும், அதே நிலைமைக்கு தான் நம்மளும் என்ன பண்ணுங்க இசைவாக ஆகணும். யாராவது என்றைக்காவது ஆண்டவரை வந்து புகையிலே கடிச்சிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி யாராவது பார்த்துருக்கோமா? கனவுல கூட யாருமே அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை அதே மாதிரி அந்த மகிமைக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, அதை செய்ய முடியாது. நானாக இருந்தேனா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்ற சொல்லி அந்த கடுதாசியை அவர் முடித்தார். இது வரைக்கும் நாம் சென்ற வாரம் பார்த்து முடித்தோம். இப்போ அடுத்த பகுதிக்கு, முக்கியமான பகுதிக்கு நாம் வந்திருக்கோம். இந்த பகுதியில் தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்கிறீங்களா? ஏன்னா இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி, நீங்கள் உங்களுடைய கவனம் மிகவும் அவசியம். இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, எதெல்லாம் அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எது உண்மையான அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்புனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதன் பின்பு நாம அடுத்த காரியங்களுக்கு செல்வோம். சொல்லுகிறது இந்த இப்போ பார்க்க போகிற அந்த ஒரு பத்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பத்தி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தங்கள் வரல, தேவ சித்தங்கள் நிறைய பேர் வரல, வீட்லேயே மாவு அரைச்சிட்ருக்காங்களா இல்லை வேறு சித்தத்தை செய்ய போயிட்டாங்கன்னா தெரியல. ஆனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, சத்தியம் வந்து ஒரு ஆளுக்கு போய் சேரணும்னா அது தேவ சித்தமாக இருந்தால் தான் போய் சேரும். பார்க்குறோம் சத்தியம் ஒரு ஆளுக்கு போய் சேர்ப்பீங்களா, இங்கே உட்காந்து இவ்வளோ பேர் நிறைய பேர் வரல, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் ஏதோ வந்து யூடியூப்பில் பார்த்துட்ருக்காங்க, அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உடனே உடனே ரொம்ப தெளிவாகுது. ஒரு சத்தியம் உங்களை போய் தாக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், தேவனுக்கு சித்தமாக இருக்கும் இல்லை. இவனுக்கு ஏற்ற காலத்தில் இந்த ஆகாரம் போய் சேரணுன்றத அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதனால் ரொம்ப உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன் இன்றைக்கு மன்னா குழுக்களில் ஏகப்பட்ட டவுட்ஸ், நான் வந்து டவுட்டே வரக்கூடாது, நீங்கள் வாதம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏகப்பட்ட கற்பனைகள் இருக்கிறது, நிறைய கற்பனைகள், நிறைய உங்களுடைய சுய சித்தங்களை மன்னா குரூப்பில் உள்ளே கொண்டு வந்து சொல்லிவிட்டே இருக்கிறீங்க. எல்லாமே எங்களுக்கு தகவல்கள் வரும். ஓகே, அது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நல்லது தான். அதை பற்றி நாங்கள் ஏன் நீங்கள் இதை பேசுனீங்க, ஏன் இதை பண்ணல அப்படின்லாம் நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகங்கள் நிறைய வருது.
ரொம்ப எளிதில் புரியக்கூடிய காரியம் கூட அநேக ரொம்ப சந்தேகம் பயங்கரமாக வந்து அதை போட்டு மண்டையை பிரிச்சுட்டு குழப்பிட்டு அப்படி இருக்கிறீங்க. அதுக்கு ஒன்றே ஒன்றே தான் நீங்கள் செய்யணும். இப்போ இவர் எடுக்க போகிற சப்ஜெக்டை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? சந்தேகங்கள் வராது. ஏன்னா இப்போ எடுக்க போகிற சப்ஜெக்ட் அடிப்படையில் தான் ஒருத்தன் புது சிருஷ்டியா இல்லையான்றது தெளிவாக தெரியும். இப்போ எடுக்கிற சப்ஜெக்டை வச்சு தான் ஒரு ஆள் புது சிருஷ்டியா இல்லையான்றது அவனுக்கு தெரியாது, தெளிவாக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இது உங்களுடைய அர்ப்பணிக்கும் தருணமாக கூட அமையலாம். இதுவரைக்கும் கன்ஃபியூஷன் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி பாதிரேசனே கிடையாது. ஸோ என்னென்னா இது வந்து அர்ப்பணிக்கிற தருணமாக அமையலாம். அர்ப்பணிப்பை சரியாக புரிந்து கொண்டு இனிமேல செயலாற்றுவதற்கான தருணமாக இருக்கலாம். இல்லை நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ், ஏன்னா மன்னா குழுக்கள் இதுவும் பார்க்குறான்னு சப்ஜெக்ட் கேட்கும்போதும் ஆதாமுடைய பாவம் மன்னிக்கப்படலையா? ஆமாம், மன்னிக்கப்படல. அதுக்கு பரிகாரம் தான் செஞ்சிருக்கிறேன். அந்த பரிகாரத்தை ஒரு ஆள் செஞ்சதுனால என்ன இருக்குது, அவர் மூலமாக பாவம் மன்னிப்பு இருக்குது. புது ஒரு பாயிண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸு, டவுட்ஸ் இருக்கு, நிறைய ஓவர் திங்கிங் இருக்கு. அதாவது என்னென்னா எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி யோசிக்கிற காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாமே எதுவுல வருது? அர்ப்பணிப்பு. இப்போ அர்ப்பணிப்புக்கும் அதுக்கும் ரிலேஷன் தொடர்பு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் செய்து இங்கே இருக்கிறவங்க அதை ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் கேட்கும்படி அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்ள. அர்ப்பணிப்பு என்றால் என்ன? ஸோ இப்போ நான் ஒருத்தருக்கு என்ன கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா என்ன விஷயம்? நான் என்னையே வந்து இப்போ வந்து சதீஷ் பிரதருக்கு வந்து நான் கீழ்ப்படுத்தணும் அப்படின்னா சதீஷ் பிரதருக்கு நான் கீழ்படுத்துக்கிறத அவர் சொன்ன வேலைலாம் செய்யணுமா? அது எப்படி? நான் எப்படி இருந்தேன், இது எப்படி? நான் சதீஷ் பிரதருக்கு நான் எப்படி என்னை கீழ்படுத்துறது அப்படி நமக்கு யோசனை. அப்போ கீழ்படுத்துறதுன்னா அந்த வார்த்தையினுடைய சாராம்சம் உங்களுக்கு என்ன ஒரு புரித்தோ, நம்மளே ஒருத்தருக்கு வந்து அப்படியே அடிப்பணையை செய்கிறதா? ஐயோ ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின். இப்போ இந்த கீழ்படுத்துறது அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது எவ்வளோ பலமான ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கீழ்படுத்துறதை காட்டிலும் ஒரு பலமான வார்த்தை என்ன தெரியுமா இருக்குது? அது தாங்க அர்ப்பணிப்பு. கீழ்படுத்துறதே என்ன இது, நான் அவருக்கு என்ன கீழ்படுத்தணுமா, எனக்கு கஷ்டமா இருக்குது, அது எப்படி நான் வந்து இன்னொருத்தருக்கு என்ன போய் கீழ்படுத்துறது, நான் ஒண்ணுமே இல்லாம ஆகணுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அந்த வார்த்தையோட அதிக வலிமை வாய்ந்த வார்த்தை என்னன்னா ஒருத்தருக்கு நம்மளையே அர்ப்பணிப்பது. அதுதான் அர்ப்பணிப்பு. இப்போ நம்ம அடிமைகள் அதை பற்றிலாம் சொல்கிறோம், இவர் அடிமையாக இருக்கார், அவர் இவர் கீழே அடிமையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அந்த அடிமைகளை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலைமை, அதாவது அதுக்கும் ஒரு தாழ்ந்த நிலைமை இருக்குது அப்படின்னா அர்ப்பணிப்பு. கீழ்படுத்துறதை காட்டிலும் அதிக வலிமையான வார்த்தை அர்ப்பணிப்பு. அப்போது நம்மளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கீழ்படுத்துறதை காட்டிலும் எப்படி இருக்கணுங்க, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனம் அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஐயோ கீழ்படுத்துறதுக்கு ஒருத்தர் கீழ்படுத்துறதுனா நம்ம வந்து கம்மியான யோசித்தோம், ஆனால் அதை காட்டிலும் இன்னும் ஒன்று இருக்குது, அதுதான் இப்போ அர்ப்பணிப்பு. அந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கையை தான் நம்ம யார்கிட்ட போட்டிருக்கோங்க, தேவன்கிட்ட போட்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வார்த்தையில் இன்னொன்று இருக்குதுங்க. இப்போது சரணடைகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சரணடைகிறதுனா என்ன பண்ணுறோம்? இது வரைக்கும் நம்ம எதிர்த்து நின்னோம், இப்போ என்ன பண்ணிட்டோம், எதிர்ப்பை விட்டுட்டோம். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து என்னை தர தரன்னு இழுக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் பிடிச்சி நிற்கிறேன், எழுத்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து நிற்கிறேன். சரணடைகிறதுனா என்னன்னா விட்டுட்டேன், அவர் எப்படி இழுக்கிறாரோ நான் அப்படியே இழுத்து இழுப்புக்கெல்லாம் போயிடுறேன்னு சொல்லிடுறேன். ஆ போலீஸ்கிட்ட சரணடைறோம், போலீஸ் நான் அதோட செஞ்சுட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட சரணடையாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சில வேலை இங்கே எங்கே ஓடி கீடி உழஞ்சி பண்ணிகிட்ருக்குறோம். சரணடையிருந்தால் என்ன பண்ணுறோங்க, அந்த வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு
நான் போய் போலீஸ் கிட்ட ஏப்பா என்ன நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துரும். இந்த அர்ப்பணிப்புன்ற வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எதிர்த்து சக்தி போடுறோம் பார்த்தீங்களா சரணடைகிறது, அந்த சக்தியை நம்ம என்ன பண்ணிடுறோம் சரணடைகிறதுல விட்டு கொடுத்துட்றோம். இப்போ யாரோ ஒருத்தர் என்னை இழுக்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அவங்க இழுக்காத பிரகாரம் நான் இழுத்து பிடிக்கிறேன். சரணடைகிறதுல என்ன பண்ணிடுறேன்னா அதை என்ன பண்ணிடுறேன் திருப்பி விட்டு கொடுத்துட்றேன், நான் ஐயா விட்டுடுறாங்க நீங்களே இழுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். அர்ப்பணிப்பில் என்ன பண்ணுறோன்னா அந்த சக்தி இருக்குதுல்ல அதை மாற்றி யாருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறனோ அவங்க டைரக்ஷனில் நான் என்ன பண்ணுறேங்க சக்தியை பயன்படுத்துகிறேன். ரெண்டு விஷயம் இருக்குது இந்த அர்ப்பணிப்பில். அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உம்முன்னு இருக்கிறது பேர் அர்ப்பணிப்பு கிடையாது. நான் சரண் அடைஞ்சிட்டேன் தேவனே, நீங்கள் எப்படி வேணால் என்னை பயன்படுத்திக்கங்க, நான் அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பேன் தர தரன்னு இழுத்துட்டு போங்க, அது அர்ப்பணிப்பு கிடையாது. அந்த அர்ப்பணிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சக்தியை மாற்றி பயன்படுத்தும். இது வரைக்கும் நான் ஒரு எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு இருந்தேன், அந்த எதிர்ப்பை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாசிட்டிவாக அவருக்கு முழு மூச்சோட அந்த சக்தியை அந்த என்னுடைய பலத்தை என்னுடைய எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த திசையில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பயன்படுத்த போகிறேன். இது ரெண்டுமே கலந்தது தான் அர்ப்பணிப்புன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்ல போகிறேன், கீழ்ப்படுத்துவது அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அர்த்தம் தோல்வி. ஐயா அவருக்கு கீழ்ப்படுத்தணுமா, என்ன அப்படியே தரையில் படுக்க சொல்கிறீங்க, அவருக்கு காலில் போய் உள சொல்கிறீங்க, அது எப்படிங்க நான் இன்னொருத்தருக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துறது அப்படின்னு நமக்கு மனசில் வருது இல்லையா. இந்த அர்ப்பணிப்புன்ற வார்த்தை அதை காட்டிலும் ஒரு பலமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தரையில் உள்ளுறதில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை செய்கிற ஒரு நிலைமை தான் அர்ப்பணிப்பு. கீழ்ப்படுத்துறதை காட்டிலும் ஒரு பலமான வார்த்தை தான் அர்ப்பணிப்பு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சரணடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எதிர்ப்பை நாம் நிறுத்துவது தான் சரணடைவது. ஆனால் அர்ப்பணிப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம அப்படியே மாற்றி யாருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அவர்களுடைய திசையில் நாம் பயன்படுத்துவது தான் அந்த அர்ப்பணிப்பு. அப்போ அர்ப்பணிப்பு இரும்பு பகுதியில் ஒன்று கீழ்ப்படுத்துவது, கீழ்ப்படுத்துவதை காட்டிலும் இன்னும் கீழே நம்ம இருக்கிறோம். ரெண்டாவது அவ்வளோதான் நான் கீழ்ப்படுத்திட்டேன் சரணாகதி செஞ்சிட்டேன் இனிமேல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நீங்கள் எப்படி வேணுமோ என்னை இழுத்துக்குங்க, அது கிடையாது. இப்போது உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எல்லா சக்தியையும் இப்போ நீங்கள் யாருக்காக பயன்படுத்தணும், திசை மாறி போச்சு. இது வரைக்கும் உலக பிரகாரமான திசையில் நீங்கள் செலுத்தி கொண்டிருந்தீங்க, இப்போ திசையை மாற்றி இப்போது கிறிஸ்துவின் சைடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை எல்லாத்தையுமே இப்போது பயன்படுத்த போகிறீங்க, அதுதான் அர்ப்பணிப்பு. இது வரைக்கும் நாம் இதெல்லாம் செய்யலை அப்படின்னா இல்லை இது வரைக்கும் நாம் இதெல்லாம் புரிஞ்சிக்கலன்னா இன்றைய தினத்தில் நாம் அதை புரிஞ்சிக்கிறோம், புரிஞ்சு நாம் செயல்படுத்த போகிறோம். பைபிள் வந்து இப்போ ரெண்டாவது ஒன்று சொன்னார்ல, அதாவது எதிர்ப்பை நிறுத்தி அந்த எதிர்க்கிற சக்தியை எடுத்து கம்ப்ளீட்டாக இன்னொருத்துக்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரி செஞ்ச ஒரு ஆளை பற்றி சொல்லுங்க. அர்ப்பணிப்பா விசுவாசத்தினால் உண்டாகிறது எல்லாமே பாவம். வர 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 சொன்ன அப்போஸ்தலர் பவுல் தான் கிளாஸ் எக்ஸாம்பிள். என்ன பண்ணாரு, எல்லாவனையும் பொண்ணுட்டு கடந்தாரு, தப்புன்னு அந்த திசையில் கொடுத்துட்டு இருந்த சக்தி எல்லாத்தையும் அப்படியே மாற்றி எங்கே குத்துறாரு. ஸோ பக்கா எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இல்லை. அப்போ உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பு செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ நீங்களும் இப்போ என்ன பண்ணுவோம்,
ஒரு திசையில் உங்க சக்தியை செலுத்தி கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த ஃபியூஸை பிடிங்கி எந்த இடத்துல அடிக்கணும், கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் அடிக்கணும், அர்ப்பணிப்புனா அதுதான். அப்போஸ்தலர் பவுல் தான் அதுக்கு ரொம்ப அந்த ரெண்டாவது பகுதிக்கு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இது புரிஞ்சிச்சுங்க, நீங்கள் அர்ப்பணிப்புன்ற வார்த்தையை நமக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எதெல்லாம் இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே அடங்கும்? சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே, நான் வந்து சக்தியை வந்து இப்படி மாற்றி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க ஓகே, அப்புறம் வந்து அது வந்து அடி பணிகிறத காட்டிலும் இன்னும் கீழேன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் செஞ்சுக்கிறேன், தேவனுக்கு தானே செய்யணும், பரவாயில்ல நான் செஞ்சுக்கிறேன் அவருக்கு, ஆனால் இதுக்குள்ளே எதெல்லாம் அடங்கும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அப்போ அதில் கொஞ்சம் விஷயத்தை நான் சொல்கிறேன், ஆனால் இது மட்டுமே விஷயம் கிடையாது, இன்னும் இருக்குது கொஞ்சம் விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நபர்கள் உங்களுடைய சொந்த நபரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு அர்ப்பணிச்சிட்டிங்க. ரெண்டாவது, உங்களுக்கு சொத்து பத்து இருக்குதா இல்லையா, சொத்துன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா, அது என்னாச்சு என்ன பண்ணிட்டீங்க, அது எல்லாமே இங்கே அர்ப்பணிச்சிட்டிங்க. சில பேர் இல்லை பேர் எனக்கு சொத்தே இல்லை, மார்க்கெட்டில் பாருங்கள் 10 ரூபா தான் இருக்குது, அதுதான் அப்போ அது என்ன ஆயிடுச்சுப்பா, அர்ப்பணிச்சாச்சு. சார் 10 ரூபா கூட இல்லை, போட்ட சொக்கா தாங்க இருக்குது, அப்போ அது என்ன பண்ணிட்டீங்க, அர்ப்பணிச்சிட்டிங்க. எனக்கு தாளந்துலாம், தாளந்தையும் அர்ப்பணிச்சிட்டிங்க. பிரதர் எனக்கு தாளந்தே இல்லை பிரதர், நான் ரொம்ப தாழ்மையான நிலைமையில் இருக்கேன். எந்த தாளந்து? ஓ அப்படியா, தாளந்து இல்லைன்னு வாயை வச்சு பேசுறிய, அப்போ அந்த வாய் என்னது, தாளந்து தானே, அதையும் இப்போ யாருக்கு அர்ப்பணிச்சிட்ட, தேவனுக்கு என்று அர்ப்பணிச்சு. எனக்கு வாய் கூட இல்லை, மூச்சு தான் வருது, ஆ மூச்சு விடுறல, அதுவும் ஒரு தாளந்து. அந்த தாளந்து யாருக்கிட்ட கொடுத்துடும், தேவன்கிட்ட கொடுத்துடும். சந்தர்ப்பங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், வியாபாரத்துக்கு சந்தர்ப்பத்தில் தேடுறோம், இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பேசினோம்னா நமக்கு ஒரு ஆர்டர் வரும், இந்த இடத்துல மேனேஜர்கிட்ட நம்ம இப்படி பேசினோம்னா சம்பளத்தில் 10 ரூபாய் கூட்டி கொடுப்பாரு. இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சந்தர்ப்பங்களை தேடுகிறோம் இல்லையா. இப்போ அந்த சந்தர்ப்பங்கள்லாம் இப்போ எங்கே கொடுத்துறீங்க, எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நீங்கள் இப்போ யாருக்கு தான் அதை யூஸ் பண்ணுங்க, தேவனுடைக்கு. அதையும் நீங்கள் இப்போ யாருக்கு அனுப்பிச்சிங்க, தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிட்டிங்க. இப்போ இந்த சொன்ன பாயிண்டில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா, மிஸ் பண்ணிட்டுனா அதுவும் எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ அர்ப்பணிப்பு அது வரப்போகிறோம், அவங்க சிஸ்டர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். அப்போது என்னப்பா இது, எதையுமே எதை கேட்டாலும் அர்ப்பணிப்பு அர்ப்பணிச்சுட்டு, அப்போ என்ன தான் நான் எனக்கு இருக்குது, நமக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நாம் அர்ப்பணிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த அர்ப்பணிப்புக்கு நம்மளை ஒருத்தர் தலைவராக நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், அது யாருங்க, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வழிகாட்டி, எங்கேயும் அவர் தான் என்ன பண்ணுங்க வழி காட்டுவார், அவர் வழி நடத்தது பிரகாரம் தான் நாம் நடப்போம் நடக்கணும். நம்மளுடைய மேலாளர், அவர் என்ன வேலையை கொடுக்குறாரோ அந்த வேலையை தான் நாம் செய்வோம். நம்மளுடைய நண்பன், ஒருவேளை நமக்கு எங்கேயாவது ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுனாலோ நம்ம பார்த்து அனுதாப படுத்தக்கூடிய ஒரு நண்பன், நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன், நமக்கு துக்கமாக இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற ஒரு நண்பன் யாருங்க, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை ரட்சிக்க வல்லமையுடைய இரட்சகர், நம்மளுடைய மீட்பர் எப்போ இருக்கிறாருங்க, முன்னாடியும் இருந்தார், இப்பயும் இருக்கிறாரு, இனிமேலும் வரக்கூடிய காரியத்தில் ரட்சிக்கக்கூடிய ஒரு மீட்பர் இரட்சகர் நமக்கு இருக்கிறாரு. அவர் எப்பொழுதுமே தொடர்ந்து நம்முடனே எப்பொழுதுமே இருக்கு, ஆக்டிவாக இருக்கிறார். அவர் வந்து இல்லைங்க, அந்த காலத்தில் தான் அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாருங்க, இப்போ அவருக்கு வந்து சக்தி இல்லைங்க, கிடையாது. எப்பொழுதுமே அவர் நம்முடனே இருந்து அந்த தீவிரமாக இருக்கிற ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர் தான் நமக்கு இருக்கிறார். அவரால் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதின் விவகாரங்களிலும் முழுமையாக அதிகாரம் செலுத்த முடியும், நேர்த்தியாக செய்ய முடியும் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது தான்
அர்ப்பணிப்பு. இந்த விஷயம் எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா போர்வையா, அதையெல்லாம் நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க. என்னன்னு ஏத்துக்கிட்டீங்க, கிறிஸ்து என்னை வழி நடத்தக்கூடியவர், கிறிஸ்து என்னுடைய மேலாளர், கிறிஸ்து என்னுடைய தலைவர், கிறிஸ்து என்னுடைய நண்பன், கிறிஸ்து என்னுடைய மீட்பர், என்னுடைய இரட்சகர். எப்படிப்பட்ட இரட்சகர், எங்கேருந்து வேணாலும் அவர் என்ன பண்ணுவாருங்க, இரட்சிப்பார். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன விவகாரத்தை கூட நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அவர் தான் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஏற்றுக்கிட்டீங்க. இதில் நம்ம யாராவது ஏற்றுக்காமல் இருந்தோம்னா நாம் என்னென்ன பண்ணலங்க, அர்ப்பணிக்கலை. நம்ம என்ன பண்ணிடுவோம், சில வேலை அர்ப்பணிச்சிட்டேன் பார், அர்ப்பணிச்சிட்டேன் பார். ஆனால் இப்படி கொஞ்சம் உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணிடுவோங்க, ஓ அப்படி ஏற்றுக்கணுமா, அதை பண்ணலையே, இப்படி கிறிஸ்துவை நம்ம யோசிக்கணுமா, அதை நான் யோசிக்கலையே. அப்போ இதையும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த அர்ப்பணிப்பு. இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பில் எல்லாருமே ஒரே விதமாக அர்ப்பணிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அர்ப்பணிப்புகளே வேறே வேறே அளவுகள் இருக்கிறது. நான் பிரதர் நான் என்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அது எப்படி இருக்குது அப்படின்னா முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது. ஏன், உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் வந்து சம்பளம் வாங்குறேன், எனக்கு சம்பளம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நான் என்ன பண்றேன், தேவன்கிட்ட என்னை முழுமையாக அர்ப்பணித்தன் தேவனே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த 1000 ரூபாய் யாருது, தேவனுடைய. அடுத்த வருஷம் எனக்கு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட்டை போடுறான், வா இந்த வருஷம் உனக்கு 1100 ரூபாய் தரம்பா அப்படின்றார். இப்போ இந்த அர்ப்பணிப்பில் வெறும் 1000 ரூபாய் தானே கணக்கு வந்துச்சு, அப்போ 100 ரூபாய் எது தானே, ஏங்க போன வருஷம் நான் 1000 ரூபாய் தானே இருக்கும்போது தானே நான் அர்ப்பணித்தேன், இந்த வருஷம் 100 ரூபாய் கூட்டி கொடுத்துருக்கானே, அது எனக்கு எப்படி நான் அதில் வரும் கணக்கு. அதனால தான் என்ன சொன்னா, இந்த அர்ப்பணிப்பு முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. நான் முழுமையாக தான் அர்ப்பணித்தேன், ஆனால் அர்ப்பணிப்பு எப்படி இருக்குதுன்னா முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. சம்பளம்ன்றது ஒரு உதாரணம். அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு அநேக விஷயங்கள் மாறும், உங்களுடைய ஆசாபாசங்கள் மாறும், உங்களுடைய அக்கறைகள் மாறும், உங்களுடைய உறவுகள் மாறலாம், உங்களுக்கு மேல் சுமக்கப்பட்ட சுமைகள் மாறலாம், உங்களுடைய திறன்கள் மாறலாம், உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மாறலாம். என்ன மாறினாலும் அதிகரிக்கலாம், கூடலாம், குறையலாம், என்ன மாறினாலும் இது எல்லாமே இப்போ எங்கள் கூட வந்துருச்சுங்க, அர்ப்பணிப்புக்குள்ளே வந்து விட்டது. பிரதர் நான் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் அர்ப்பணித்தேன், நான் இந்த வேலையில் குறைவான சம்பளம் வாங்கும்போது நான் அர்ப்பணித்தேன், நான் இந்த நிலைமையில் இருக்கும்போது அர்ப்பணித்தேன், அதெல்லாம் நான் கணக்கில் இருக்கல பிரதர், வராது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலங்க, அர்ப்பணிப்பை சரியாக புரிஞ்சிக்கல, நீங்கள் சரியாக உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அர்ப்பணிப்பு தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு விஷயத்துல என்ன ஆகுதுங்க, புதுசு புதுசாக சில காரியங்கள் வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில், வந்து முடிவை கேட்குது. எப்பா நீ இதில் எச்சரிக்கை, இது அர்ப்பணிப்புக்குள்ளே வந்துருச்சான்னு கேட்குது. உங்களுடைய முடிவு என்னங்க, ஆம். ஏ அது போன வாசல் நீ பண்ணும்போது இல்லையே, இப்போ புதுசாலாம் வந்திருக்குது, அப்போ அது அதுவும் அர்ப்பணிச்சாச்சு. அப்போ ஒவ்வொரு இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, வேதாகமத்தில் படிக்கிறோம், அதில் கவனம் செலுத்துகிறோம், அதில் ஒரு சப்ஜெக்டை புரிகிறது. இப்போ எப்படி இருக்குன்னா கிறிஸ்து நமக்கு வேறு சில வெளிப்பாடுகளை காமிக்கிறார், வெவ்வேறு விதமாக கிறிஸ்து நமக்கு வெளியாகிறார். இப்படி இருக்குது, ஓ இந்த மகிமை இப்படி இருக்குது, இந்த காரியம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியங்கள் என்னங்க, புது புது காரியங்கள் நமக்கு தெரிகிறது. அந்த புது புது விஷயங்கள் நமக்கு தெரியும் போது புது புது காரியங்களை நம்மக்கிட்ட இருந்து தேவன் என்ன பண்ணுறாருங்க, எதிர்பார்க்கிறார். இது வரைக்கும் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தல, ஆனா தேவன் அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம வளர்ச்சி அடைய இப்ப என்ன பண்றாருங்க, வேறு சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தும் போது அப்ப என்ன ஆகுதுங்க, அதுல சில காரியங்கள் நம்ம கிட்ட கேட்கப்படுகிறது, கோரப்படுகிறது. அதே சமயத்துல நமக்கு புதிய ஸ்லாக்கியங்களையும் என்ன பண்றாருங்க, கொடுக்கிறாரு.
இது எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்படியே ஸ்டெடியா இல்லை. சூழ்நிலைக்கு என்ன ஆகுதுங்க, மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்குது. இதில் புதுசாக ஒருத்தர் வராரு, பெருசாக ஒருத்தர் போகிறாரு, எனக்கு வேலை மாறுது, எனக்கு எஜமான் மாறுறாரு, எனக்கு மேனேஜர் ஒருத்தர் மாறிட்டாரு, சூப்பர்வைசர் மாத்துறாரு, எனக்கு இந்த வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது, எனக்கு இன்னொரு ஒரு உறவு வருகிறது, ஒரு உறவு போகிறது, நான் வேதாகமத்தை படிக்கிறேன், இன்னும் ஆழமான சத்தியங்கள் எனக்கு வெளியாகிறது, இன்னும் அநேக காரியங்கள் தேவன் என்கிட்ட கேட்குறாருன்னு எனக்கு புரிகிறது. இப்படியாக தொடர்ச்சியாக அந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்குன்னா முன்னேறி கொண்டே இருக்குது. இப்போ அர்ப்பணிப்பு நான் முழுசாக அர்ப்பணிச்சேன்னு யோசித்தேனே, அப்படியே சூழ்நிலைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்க அது எல்லாமே உள்ளே இருக்குதானா? ஆமாம், எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போது இந்த வெளியாகிற விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பிரதர், நான் அன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கினா அன்றைக்கி அர்ப்பணித்தேன், இன்னைக்கு சம்பளம் திடீர்னு கூப்பிட்டு எனக்கு வந்து 100,000 சொல்லிட்டான் பிரதர், 100,000 எப்படி பிரதர் நான் அர்ப்பணிக்கிறது? அன்னைக்கு 1000 ரூபாய் இருந்துச்சு, ஓகே, இன்னைக்கு 100,000 போய் எப்படி பதில் நான் கம்ப்ளீட்டாக எப்படி பதிலெல்லாம் கொடுக்குறது? அதெல்லாம் அது சொன்னேன் அப்படியா? அதில் தேவன் மேலே நம்பி கேட்டதுக்கு சத்தம் ரொம்ப அப்போ தேவன் மேல நம்மளுடைய முழு நம்பிக்கையும் வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியாக இப்போவோ அப்போவோ என்ன ஆகுதுன்னா புது 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 காரியங்கள் நமக்கு வெளியாகி கொண்டே இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்கு உடைய நம்மளுடைய அர்ப்பணிப்பு அங்கே சோதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயமும் புதுசாக ஒரு விஷயம் வருது, இந்த இடத்துல என்ன கேட்குறாரு, நீ அர்ப்பணிச்சேன்னு சொன்னியே, முழுமையாக அர்ப்பணிச்சேன்னு சொல்லியே, இதுவும் உள்ளே வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. புதிய உறவு வருகிறது, அர்ப்பணிச்சேன்னு சொன்னியே, இந்த உறவு உள்ளே வந்துருச்சா கேள்வி கேட்குறாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் கிறிஸ்துவுக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிச்சிருக்கிறோமா, தேவனுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கோமா, கிறிஸ்துவை நம்ம தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அப்போ அந்த விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட நடக்கும்போது நம்மளுடைய கவனத்தை அது ஈர்க்கிறது. நம்ம அர்ப்பணிச்சிட்டோம் அப்போ சொல்லிட்டோம், எப்போ 10 வருஷம் முன்னாடி முங்கி ஏற்றில 15 வருஷம் முக்கிய ஏற்றி எப்படி ஏற்றி முடிச்சிட்டோம். ஆனால் வாழ்க்கையின் விவரங்கள் என்ன இருக்கு, விவகாரங்கள் என்ன இருக்குங்க, மாறிக்கிட்டே இருக்குதே. இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இருக்குது, நாளைக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய அர்ப்பணிப்பு அங்கே சோதிக்கப்படுகிறது. எப்பா கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கிட்டியாப்பா, உண்மையால் தான் ஏற்றுக்கிட்டியா, அப்போ இந்த விஷயம் என்னாச்சு அப்படின்ற கேள்வி நம்மக்கிட்ட வருகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, ஆம் அர்ப்பணிச்சிட்டேன், ஆமாம் அதுவும் உள்ளே வந்துருச்சு, ஆமாம் இதுவும் உள்ளே வந்துருச்சு, அது நபராக இருக்கட்டும், தாளந்தாக இருக்கட்டும், சந்தர்ப்பம் இருக்கட்டும், புதுசாக எதா வந்துருக்கட்டும், எது வந்தாலும் அது என்ன ஆயிடுச்சுங்க, உள்ள அர்ப்பணிப்புக்குள்ளே வந்துருச்சு. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா இந்த காரியத்தை செய்கிறது, அவர்களுடைய ஆவிக்குரிய நலன்களுக்கு எங்கே போயிடுறாங்க, தேவன்கிட்ட போயிடுறாங்க. ஐயோ ஆண்டவர் வல்லவர், தேவன் வல்லவர், அவர் நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்றது அதில் வந்துடுறாங்க. ஆனால் சின்ன சின்ன பூமிக்குரிய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் ஆண்டவர் மேலே என்ன பண்ணுறதுலங்க, நம்பிக்கை தான், நம்மளாம் செய்யணுங்க, அதுக்கு எதுக்குங்க அவரை போய் கேட்கணும், நம்மளாக போய் பார்த்து அவனை போய் பேசி அவங்ககிட்ட முடித்து வேலையை நடத்தி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கலை, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவர் மேலே நம்பிக்கை வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கிறோம், அவர் என்னை ரட்சிப்பார், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார், ஆவிக்குரிய ஜீவி, 1,40,000 அதெல்லாம் அங்கேயே இருக்கும். ஆனால் நாளைக்கு இங்கே ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கணும், அது நம்ம அந்த ஆளை பிடிச்சி அவங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கட் பண்ணோம், வேலையை முடிச்சு கொடுத்துருக்கோம். என்னப்பா இது, இப்போ தானே சொன்னேன் எல்லாத்துக்குமே அவர் தான் சொன்னேன், இப்போ தானே கிறிஸ்துவ உன் தலைவர்னு ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னேன், இப்போ தானே உன் நண்பன் சொன்னேன், வாழ்க்கையில் சின்ன சின்ன விவகாரங்களையும் அவர் வழி நடத்த வல்லவர்னு இப்போ தானே ஏற்றுக்கிட்டேன். இப்போ அந்த விவகாரத்தில் போட்ட கை ஒட்டி இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்க தேவன் வல்லவர், ஆ சூப்பர், ஆனால் என்னுடைய வியாபாரத்தில் அவருடைய உதவி எனக்கு தேவையில்லை, நானே என்ன பண்ணிப்பேன், சூப்பராக என்னுடைய வியாபாரம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வெண்டரை பார்த்துருப்பேன், எத்தனை பேர் நான் பார்த்துருப்பேன், இப்படி தான் என் வியாபாரம் பண்ணேன், இப்படி பண்ணால் தான் என் பொழப்பு நடத்த முடியும்,
இதுக்கெல்லாம் போய் ஆண்டர்கிட்ட போய் கேட்டுன்னு இருக்குது அவர். அது ஆத்மாவை அரைச்சிப்பார், அதை பற்றி தவிர. ஆனால் வேலை விஷயத்தில் யார் தான் பார்க்கணும், நான் தான் இருந்து நடத்தணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரை நண்பன் ஏற்றிருக்கியா, ஆண்டவரை மேலாளர்னு ஏற்றிருக்கியா இல்லையே, அங்கே கோட்டை விட்டுட்டுமே. அப்போ இதையும் சேர்த்து செய்கிறது தான் அர்ப்பணிப்பு. இன்னும் சில பேர் அவருடைய அன்றாட கிருபை எனக்கு தேவை, காலையில் ஏஞ்சி ஜெபிக்கிறேன் தேவனே, இரவு ஜெபிக்கிற தேவனே, உம்முடைய அன்றாட கிருபை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுக்கலாம் பண்ணுறாங்க. ஆனால் அன்றாட உணவுக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க, நம்ம இதெல்லாம் பண்ணாதான் ஏன் சோறு கிடைக்கும், ஏட்டு சோறக்கா கதைக்கு வருமா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுங்க, பூமிக்குரிய விஷயத்தில் வரும்போது அதெல்லாம் கோட்டை விட்டுறது. அப்போது நம்மளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கணும்னா, ஆவிக்குரிய ரீதியாக மட்டும் இருந்தால் பத்தாது, உங்களுடைய பூமிக்குரிய நலன்களையும் அவர் காக்க செய்ய வழி நடத்த எல்லா விதத்திலும் வல்லவராக இருக்கிறாரு அப்படின்ற அந்த உறுதிப்பாடு இருக்கணும், அதுதான் அந்த அர்ப்பணிப்பு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவ வந்து ஐயோ என்னோடய ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க, ஆனால் எந்த இடத்துல அவர்களுக்கு உதவி வேண்டுமோ அங்கே என்ன பண்ணுறது இல்லைங்க, அவர்கிட்ட போல. ஒரு சகோதரனாக, ஒரு மூத்த சகோதரனாக உதவி வேணுமா, என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போகலாம். இல்லை ஒரு துணையாளாக ஒரு உதவி வேணுமா, அவர்கிட்ட போகலாம். இல்லை என் ஒரு நண்பனாக அவர்கிட்ட போய் இதை கேட்கணும், கேட்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, இயேசு இயேசு அங்கே மேலே எங்கே இருக்கிறாருங்க, அவர்கிட்டலாம் போய் நம்ம என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு சாம் தானே, அவங்ககிட்ட சொன்னால் ஐடியா கொடுப்போம், ஏன்பா இயேசுவும் உனக்கு நண்பன் தான்ப்பா, அவர் சாமோட, அதுக்கும் சாம இதை சொல்ல, சாமோட நல்லா என்ன பண்ணுவார், நிலையா ஐடியா கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான் நம்ம. ஆனால் என்ன பண்ணுறது இல்லைங்க, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதில்லை. நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு தெரிஞ்ச யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது, அது என்ன செய்கிறது, இது என்ன பண்ணோம், நீ ஒரு ஐடியா கொடு, அவன் ஒரு ஐடியா கொடுப்பான், இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே நம்மை வழி நடத்த யார் தாங்க, எல்லாத்த விட சிறந்த வழி நடத்தாளர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அர்ப்பணிப்பு என்றால் இதையெல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த அர்ப்பணிப்பு எப்போ முழுமையாக பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னா, நாம் எப்போ ஆண்டவரை முழுமையாக உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஜீவன் எவ்வளவு முழுமையானது அப்படின்றதையும் உணர்ந்து அந்த முழுமையான ஜீவனையே அவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ, அப்போதாங்க இந்த அர்ப்பணிப்பு முழுமையான. இது எப்போ நடக்கும்னா, உடனேலாம் நடக்காது, தொடர்ச்சியாக நீங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவருடைய முழுமையை நீங்கள் எப்போ கற்று முடிப்பீங்க, இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போகிறீங்க, ஆண்டவருடைய முழுமையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கற்றுக்கிட்டே இருக்க போகிறீங்க, அழகாக புரிஞ்சிக்க போகிறீங்க. ஒவ்வொரு சத்தியத்திலையும் நீங்கள் வளர வளர வளர, ஓ ஆண்டவர் இப்படியாக இருக்கிறார், ஆண்டவர் இப்படியாக வெளிப்படுத்திக்கிறார், ஆண்டவர் இப்படியாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்கிறது நம்ம புரிஞ்சிக்கிட்டே இருப்போம். அப்படியாக புரிய புரிய அதை என்ன பண்ண போகிறீங்க, உள்ளே வாங்க போகிறீங்க. உள்ளே வாங்கின பிறகு உங்களுடைய ஜீவன் உடைய நிறைவு, அதனுடைய முழுமை, அது எப்போ நடக்கும், சூழ்நிலைகள் மாறும், சந்தர்ப்பங்கள் மாறும், உறவுகள் மாறும், அதெல்லாம் எப்போ, அவள் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய காரியங்கள் மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையின் முழுமை என்னாவதுங்க, உங்களுக்கு வெளியாகிறது. அப்போ இந்த வாழ்க்கையின் முழுமையை கிறிஸ்துவுடைய அந்த முழுமைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அர்ப்பணிக்கும் போது தான் அந்த முழுமையான அர்ப்பணிப்பு நடக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்திலையும் கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, வெவ்வேறு விதமாக வெளிப்பாடு அங்கே வச்சிருக்கிறாரு, அவர் தன்னை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தில் நீங்கள் படிக்கும் போது வெவ்வேறு காரியங்கள் வெளியாகிறது, அந்த ஒவ்வொரு வெளிப்பாடையும் இப்போ உங்களுடைய பயபக்தி அங்கே தேவைப்படுகிறது. ஓ இப்போ இந்த மாதிரி வெளிப்படுத்திருக்காரா, அப்போ நான் என்ன பண்ணும், என்னை இவ்வாறாக அர்ப்பணிக்கணும். ஓ இந்த விஷயமா சொல்லியிருக்காரா, இப்போ நான் என்ன பண்ணும், அதற்கும் என்ன அர்ப்பணிக்கணும். ஓ இவ்வாறு காரியங்கள் வெளியாகி இருக்கிறதா, அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்படியாக தான் நம்மளுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குங்க, தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டே இருக்கிறது. அப்போது நம்மளுடைய அர்ப்பணிப்பு எதை உள்வாங்குகிறது, எல்லை எதெல்லாம் அதனுடைய அர்ப்பணிப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா,
ஒருவேளை உங்களுக்கு சில காரியங்கள் அர்ப்பணிப்புக்குள்ள இருக்குதான்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த விஷயம் ஒன்று சொல்றீங்களே, அது வந்து அர்ப்பணிப்புக்குள்ள வருமா அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, அந்த யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் அர்ப்பணிப்பு. பிரதர் நான் அதை சொன்னேன், இது ஓகே எனக்கு அர்ப்பணிப்பு நீங்க சொல்லிட்டீங்க புரிஞ்சிச்சு, ஆனா இது வருமா பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அந்த கேள்வி வர விஷயங்கள் எல்லாமே எங்க தாங்க இருக்குதுங்க, அதே அர்ப்பணிப்புக்குள்ளதான் இருக்குது. அது கிறிஸ்துவுடைய நிறைவையும் சார்ந்தது, அது மனுஷனுடைய நிறைவையும் சார்ந்தது. இது எல்லாமே உள்ள அடங்கி இருக்கிறது தான் அந்த அர்ப்பணிப்பு. கிறிஸ்துவுடைய நிறைவை நீங்க உள் வாங்கிடுறீங்க, மனுஷனுடைய நிறைவை நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்படியே கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க போறீங்க. அதுதான் அந்த அர்ப்பணிப்பு. இப்பேற்பட்ட அர்ப்பணிப்பை தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த அர்ப்பணிப்புல தான் உங்களுடைய சித்தத்தை மறிக்கிறது இருக்கிறது. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு தான் தேவன் பொது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கிறாரு. அப்பேற்பட்ட அர்ப்பணிப்புக்கு தான் அங்க வெகுமதியும் நமக்கு கிடைக்க போகிறது. ஸோ இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கங்க, இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் உள்வாங்க, நம்ம திருப்பி அதை பார்ப்போம்.
அர்ப்பணிப்புல இருக்காங்க. ஓகே நம்ம போடலாம். கீழ்படுத்துவது என்பது ரொம்ப கடினமான ஒரு பதம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அர்ப்பணிப்பு என்பது கீழ்படுத்துவதையும் காட்டிலும் அதிக கடினமான ஒரு பதம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போல் சரணாகதி, சரண் அடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் போலீஸுக்கு தப்பிச்சுட்டு ஓடிட்டே இருக்கிறான், அவன் சரண்டர் ஆகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அவர்களை ஓட விட்டுட்டு எதிர்க்கிறா இல்லை சுடுறா இதெல்லாம் பண்ணவன் என்ன பண்ணுறான், சரணாகதி. இப்போ சரணாகதி அப்படின்றது என்ன சொல்கிறது, எதிர்ப்பை நிறுத்துதல். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அர்ப்பணிப்பு அப்படின்றது என்னன்னா, நீ எதிர்ப்பை நிறுத்துறதில்ல, எதிர்க்கிறதுக்காக ஒரு சக்தியை செலவிட்டல, அது எல்லாத்தையும் தூக்கி இப்போ என்ன பண்ணு, கிறிஸ்துவோடைய நேர்த்தியான பணிக்காக என்ன பண்ணு பயன்படுத்து. எதிர்க்கிறதுக்கு ஒரு சக்தியை பயன்படுத்தினால அதெல்லாம் தூக்கி இந்த சைடில் கொடு, ஒயர் கனெக்ஷனை இங்கேருந்து பிடிங்கி இந்த சைடு கொடு அப்படின்றத சொல்கிறதா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுபோல் சகோதரர் என்ன சொன்னார், அது என்ன பண்ணுறது, ஒரு நபரை நபருடைய நபரையே என்ன பண்ணுறது, என்ன பண்ணுங்க, அது முழுமையாக கொடுக்கறத சொல்லுது. அப்படின்னா நபர்னா யார், இப்போ நம்ம எல்லாமே நபர்கள், அதாவது சித்தம் உடையவர்கள். அப்போ அந்த சித்தம் உடைய எல்லாத்தையுமே அது கொடுக்குறத சொல்லுது. அந்த நம்ம என்ன பண்ணுறோம், சித்தம் உடைய ஜீவிகள், உலகத்தில் ஏகப்பட்ட சித்தம் உடைய ஜீவிகள், எந்த தெருவில் போனாலும் எந்த ஊரில் போனாலும் எந்த நாட்டில் போனாலும் எல்லாமே சித்தம் உடைய ஜீவிகள். அப்போ அந்த ஜீவியுடைய எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுங்க, உள்ளடக்குது. அப்போ இப்போ சாமன் இருக்காங்க, சாமோட இந்த ஜீவியவே அது என்ன பண்ணுது, அர்ப்பணிப்பு உள்ளடக்குது. அப்போ இந்த ஜீவியவே உள்ளடக்குதுன்னா அந்த ஜீவிக்கு என்ன இருக்குது, சொத்து இருக்கலாம், தாளந்து இருக்கலாம். அந்த ஜீவிக்கு சொத்தின் மூலம் சந்தர்ப்பங்கள் வரலாம், தாளந்தின் மூலம் சந்தர்ப்பங்கள், சொத்து மூலமாக சந்தர்ப்பம் வரலாமா, சொத்து மூலமாக என்ன பண்ணலாம், இருக்கிற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கையில் காசு வரலாம். அப்போ என்னாச்சு, அந்த பணத்துக்கு இப்போ சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்போ ஒரு என்ன நல்லா பேசுகிற தாளந்து சொன்னார்ல, நீ என்னப்பா இருக்கிற தாளந்தே உள்ள வாய் பேசுறல, அதே தாளந்து தான். அப்போ என்னன்னா, அந்த ஜீவியுடைய தாளந்து சொத்து ச
சந்தர்ப்பம் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுங்க உள்ளடக்குது. அதுக்குள்ள வந்துருது, அவன் வச்சிருக்க சொத்து உள்ள வந்துருது, அவனுடைய தாளந்து உள்ள வந்துருது, அவனுடைய சந்தர்ப்பங்கள் உள்ள வந்துருது. ஸோ அது ஒண்டி இல்லை, அவன் என்ன பண்றான் அப்படின்னா கிறிஸ்துவை தலைவனாக, மேலாளனாக, நண்பனாக, இரட்சகராக, தற்போது செயல்பாட்டில் இருக்கிற மற்றும் வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஏற்றுக்கொள்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் ஏதோ ஒன்று நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாருன்னா இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு இவங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க வீட்டுக்கு வந்துட்டார். இவங்க வீட்டுக்கு இவங்க பெரியப்பாவுக்கு அவங்க அப்பா ஒரு விசுவாசி இல்லை, அவங்க அப்பாவோட அண்ணன் யாருமே இல்லை, இவங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சக்தி சுட்டு வந்துட்டார். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நிகழ்வு இது வாழ்க்கையோட. இப்போ இவர் என்ன டீல் பண்ணு, இவர் அது கவர் ஆகுதாண்ணா, கவர் ஆகுது, எல்லாமே கவர் ஆகுது இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு நபர் வந்து இறங்குறாங்க அப்படின்னா அங்கேயும் என்ன வந்துருதுங்க, நீ கிறிஸ்துவ தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்க, அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு நான் செய்யணுன்றத பார்க்க. கிறிஸ்துவ மேலாளனாக ஏற்றுக்கொண்டிருக்க, அப்போ அவர் என்ன என்னிடத்து எதிர்பார்க்கிறார், என்ன வேலை எதிர்பார்க்கிறார். இப்போ ஒரு நிறைய பேர் வந்து என்னென்னா தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க வச்சுக்கோங்க. எதுவுமே முடியாமல் அவங்க பெற்றோர்கள், பொண்ணோட பெற்றோரோ இல்லை பையனோட பெற்றோரோ யாரோ ஒருத்தவங்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோ, உன்னை எல்லாத்தையுமே யாருக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், எதிர்ப்பை விட்டுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், சக்தியெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டியா சொல்லிட்டோம். நம்ம என்ன பார்த்தோம், அந்த அர்ப்பணிப்பில் எதெல்லாம் இருக்குது, உன்னுடைய எல்லாமே, உனக்கு அப்பா இருக்கா அந்த அர்ப்பணிப்புள்ள வந்துடுறான், உனக்கு அம்மா இருக்கா அர்ப்பணிப்புள்ள வந்துடுறான், உனக்கு மனைவி இருக்குதா அர்ப்பணிப்புள்ள வந்துடுறாங்க, உனக்கு கணவன் இருக்கானா அர்ப்பணிப்புக்குள்ள வந்துடுறாங்க, உனக்கு புள்ள இருக்குதா அவங்களும் அர்ப்பணிப்புக்குள்ள வந்துடுறாங்க, உனக்கு சொத்து இருக்குதா 10 கோடி அது வந்துடுது, உனக்கு 10 ரூபாய் தான் கையில் இருக்கா வந்துடுது, உனக்கு 1 ரூபாய் தான் கையில் இருக்கா வந்துடுது, உன்னுடைய எல்லாமே உன்னுடைய தாளந்துகள் உனக்கு வர்ற இந்த 10 ரூபாய் வந்து 100 ரூபாய் வாரத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பம் வந்து பாருங்க. திடீர்னு வந்து ஒரு 10 ரூபாய் பொருள் நம்ம தீபக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அந்த 10 ரூபாய் பொருளுக்கு இப்போ ஒரு மவுஸ் வந்துட்டு 100 ரூபாய் கேட்குறாங்க, அந்த சந்தர்ப்பங்களை யாருதுங்க, எல்லாமே ஒன்றுமே விட்டு வைக்கலை அப்படின்னு பாருங்க. அந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் யாரை தலைவராக வைக்கணுங்க, மேலாளனா, நண்பனா, இரட்சகரா, இல்லை ஒவ்வொரு எனக்கு ஏன் இப்படி திடீர்னு வந்தது, அப்போ இதில் என்ன பாடம், இதில் என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னு வந்துடணும். அதை தான் நம்ம பார்த்தோம், அர்ப்பணிப்புனா எவ்வளோ உங்களுக்கு வேறு வாயி தேவையில்லை தவிர கூழும் வெங்காயத்தையும் வைக்கிறாரு. நான் ஒரு வீட்டுக்கு போறேன், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் கொடுக்குறாங்க, எனக்கு அந்த ரிமோட் வில்லேஜில் வேற எதுவுமே இல்லை, அவங்க கிட்ட தண்ணி அக்செப்ட் பண்ணி போகணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பேச்சே கிடையாது, அங்க தேர்வே கிடையாது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில தண்ணி வருது. நம்ம பார்த்தோம் என்னன்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் தான் தலைவர்னா, அப்போ நீங்க என்ன பண்ணுவோ, அவர் சொல்லிதான், அவர் வந்து ரொம்ப என்ன திறன் மிக்கவராக இருக்கிறார், உங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவருக்கு அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்து அவரால் என்ன பண்ண முடியும், தெளிவாக திறனுடையவராக அதை அவரில் நடத்தணும். தண்ணி இருந்ததுன்னா அதை ஒண்டி கொடுத்து உன்னை கரை சேர்க்க முடியும், உனக்கு சாப்பாடு இவ்வளோதான் இருந்ததுன்னா அதையும் கொடுத்து அங்கே சேர்க்க முடியும், இல்லை உனக்கு வந்து ரொம்ப பஸ்டிங் கண்டிப்பாக சாப்பிட்டானா அங்கே வராமல் இருக்காது. ஸோ அப்போ உங்களோட அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் கொடுத்து இப்படி நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலாக நான் சகோதரர்கிட்ட பேசும்போது இந்த அர்ப்பணிப்புன்ற சப்ஜெக்டை பேசுறதுக்கே ஒழுங்காக அர்ப்பணிச்சேன், அர்ப்பணிப்புன்ற சப்ஜெக்டை பேசுறதுக்கே இதை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு 10 வாட்டி எடுத்தாச்சு, 10 வாட்டி எடுத்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கே நீங்கள் ஒழுங்காக அர்ப்பணிச்சிடணும். இல்லை பிரதர், அது வந்து எனக்கு நீங்கள் சொன்னது புரியல அப்படின்னா அவன் அர்ப்பணிப்பு தெரியல.
அர்ப்பணிப்பு சரியில்லை. நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, உனக்கு தேர்வே இல்லை அப்படின்றத தெளிவா நீ செஞ்சுதான் உள்ள வந்து முங்கியிருக்க. எனக்கு தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ முங்கி எந்திரிச்சிருக்க. நான் பழைய மனுஷனா செத்துட்டேன், இனிமேல தேவனுடைய சித்தம் ஒண்டி தான் நடக்கும் அப்படின்றத சொல்லி தான் செத்த. இங்கே வந்து தேர்வுக்கு வராத, அதுதான் நாம் பார்க்கிறோம். தேர்வு கிடையாது. இப்போ சபை கூடி வரதுல போன சப்ஜெக்ட்ல பிரதர் எடுத்தார், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நீங்க பிரித்தெடுக்கப்படணும்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருந்து மேல லோக பரலோகத்துக்கு பிரித்தெடுக்கப்படணும் தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணும், எதை செய்யணும்? குறிப்பா விசுவாச வீட்டாருக்கு செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சபை கூடி வருதல். சபை கூடி வருதல நீங்க விட்டு விடுறது ரொம்ப டேஞ்சர். அது என்ன வேணா காரணமா இருக்குதுங்க உங்க அர்ப்பணிப்பின்படி. ஏங்க நான் போனாலும் எனக்கு டயர்டா இருக்குங்க, உடம்பெல்லாம் வலிக்கும். வலிக்கட்டும், உன் அர்ப்பணிப்பின்படி அந்த வலிக்கிறதும் கவனிக்கணும். இல்ல நைட்டு போனா யாராவது திருட என்ன புடிச்சுப்பான், கடத்திட்டு போயிடுவான், அப்ப தேவன் அநீதி உடையவர் இல்ல. அப்ப நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க உங்க எல்லாத்தையும், ஆனா தேவன் என்ன பண்ணுவாரா? ஏங்க அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன நடக்கும்? கண்விழிப்புகள், அப்புறம் கொள்ளையர்கள் என்ன வராதா? வரும். ஐயோ எனக்கு வரவே கூடாது, எனக்கு பாதுகாவல் இருக்குது. பாதுகாவலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. எதுக்கு தெரியுமா பாதுகாவல் இருக்குது? புது சிருஷ்டிக்கு பாதுகாவல் எதுல இருந்து? ஆவிக்குரிய அழிவுல இருந்து பாதுகாவல் இருக்கு. உங்களோட மாம்ச காரியங்களும் சில ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? உங்க அர்ப்பணிப்பின்படி மாம்சத்தை எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? மறிக்க கொஞ்சம் வலிக்கும், வலிக்கணும், வலிக்கணும், வரும்போது டயர்ட் ஆனும். டயர்ட் ஆனாதான் உங்க அர்ப்பணிப்பு. ஏசுக்கு டயர்ட் ஆல பரிபூர்ண மனிதனா இருந்தவரை அவர் சுற்றி பயணம் பண்ணும்போது வலிக்கல. அவருக்கு டயர்ட் ஆல டயர்டா இருந்தாலும் உங்க அர்ப்பணிப்பின்படி உங்களுக்கு தேர்வு இல்லை, வந்துதான் கிளம்பிதான் ஆனும். சாய்ஸே இல்ல. சபை கூடி வருதலுக்கு உங்களுக்கு சாய்ஸே கிடையாதுங்க. கூடும் சமயம் வாய்த்தால் எல்லா மனிதருக்கும் சொல்ற, அப்ப வாய்க்காமலும் போலாம். சாய்ஸ் இருக்க. நீங்க விசுவாச வீட்டாரா எல்லா மனிதருக்குமா அப்படின்னு பார்த்தா விசுவாச வீட்டார் தான் ஃபர்ஸ்ட் போகணும். அங்க தேர்வு இருக்கா? என்ன தேர்வு இருக்க? ஃபர்ஸ்ட் இங்க தான் செய்யணும். சமயம் வாய்த்தா உங்களுக்கு செஞ்சிருப்பாரு. அது தேவனே சாய்ஸ் கொடுக்குது. சபை கூடி வருதலுக்கு சபை கூடி வந்ததுக்கு சாய்ஸ் இருக்காரு. ஆன்லைன்ல வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆன்லைன்ல பயன்படுத்தலாம். இப்ப ஆன்லைன்ல பயன்படுத்துறதுனால வந்து என்னாச்சு? உங்க அர்ப்பணிப்போட குறைவை காண்பிக்கிறேன். வேற ஒண்ணுங்க அர்ப்பணிப்போட குறைவு இல்ல. எனக்கு நைட்டு பஸ் கிடைக்காது. நீ பஸ் கிடைக்கலன்னா காலைல எழுந்துப்போ. இங்க கூட சந்தர்ப்பங்கள் அதற்காக ஆயத்தமா இருக்கிறது. அப்ப பாருங்க உங்க அர்ப்பணிப்புக்குள்ள எல்லாமே வருது. உனக்கு பஸ் கிடைக்காம போக போறதும் சந்தர்ப்பம் தான், உனக்கு லேட்டாகிறதும் சந்தர்ப்பம் தான். உன்னுடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் பக்காவா செயல்படுத்துறதுக்கு அவர் என்ன இருக்காரு? திராணி உடையவராக இருக்கிறார், திறன் உடையா இருக்கிறார். பண்றோமா இத ஒழுங்கா பண்ணாம நம்ம வந்து தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணோம்னா தேவன் கொடுப்பாரா? முன்னாடி ஒரு கேள்வி எனக்கே, நான் தான் தாரு, நான் என்ன கேட்குறேன், நீங்க எப்படி கொடுப்பாரு? நீங்க எப்படி கொடுப்பாரு சொல்லுங்க. ஏன் மன்னா குரூப்ல வந்து அந்த கேள்விகள் வருகிறது, பதில்கள் வருகிறது? சகோதரரே என்கிட்ட வந்து இப்ப மோசஸ் வந்து ஒரு கேள்வியை கேட்க போறாரு, கேட்கிறார் ஏதோ ஒண்ணு. நான் தெளிவாக அவர் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா சகோதரர் அடிக்கடி இது மாதிரி தெளிவாக நிறைய பேருக்கு ரெண்டு மணி நேரம்லாம் ஃபோனில் பேசுறது. திருநெல்வேலியில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க, அவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் நிறைய டவுட் ஒண்டி இருக்கும் செஷனுக்கெல்லாம் நன்றி.